வந்துட்டானுங்க. டெய்லி இதே மாதிரி ஏதாவது ஒரு குடச்சல் கொடுக்க வந்துறானுங்க. குட் மார்னிங் சார். வாங்க மிஸ் காவியா, பாத்து ரொம்ப நாளாச்சு, உட்காருங்க. தேங்க் யூ சார். சரி, என்ன சாப்பிடுறீங்க, காஃபி டீ? இல்ல சார், நீங்க கேட்டதே போதும். ஓகே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க காவியா? சார், காயத்ரி மேடம் கொலை விஷயமா நான் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க. நாங்க பத்திரிக்கை சார்பா யாரையாவது விசாரிக்கிறதுக்குள்ள ஒண்ணு கொலை பண்ணிடுறாங்க, இல்லனா ஆள் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுறாங்க சார். எல்லாமே என் கவனத்துக்கு வந்துகிட்டு தான் இருக்கு காவியா. ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த மங்களம் குரூப் காய நகர்த்திட்டு இருக்காங்க. ஒரு சாட்சி மட்டும் கிடைச்சா போதும், அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடுவேன். அது மட்டும் இல்ல சார், ஜெயில இருக்கிற கைலாசம் தப்பிச்சு வந்து இந்த கொலை பண்ண போறதா கூட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். அந்த கைலாசம் தப்பிக்க போறாங்க, வந்து உங்களை மர்டர் பண்ண போறாங்க. ஆமா சார், வெளியிலேயே ஒரு பக்கம் மங்களம் என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க மிஸ் காவியா, எங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா செய்யும். என்னோட உயிரை பத்தியோ இல்ல என் பாதுகாப்ப பத்தியோ நான் கவலைப்படல சார். தப்புக்கு மேல தப்பு, அது தட்டி கேட்டா கொலைன்னு அராஜகம் பண்றவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் சார். அதான் சார் என்னோட கவலை. இருக்கலாம் காவியா, ஆனா உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதை கரெக்டா செய்யணும் இல்லையா? ஓகே இன்ஸ்பெக்டர், நான் காயத்ரி மேடம் கொலை சம்பந்தமா அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க. என்ன மலையா, தினமும் சாப்பாடு எடுத்து வருவா இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வருவா, இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்க? அது இல்ல, ஆபீஸ்ல ஒர்க் ஒண்ணும் இல்ல, போர் அடிச்சது, சரினா ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். அப்படினா மத்தவங்க எல்லாம்? சில பேர் புக் படிப்பாங்க, சில பேர் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுவாங்க, இது ரெண்டுமே பிடிக்கலனா நல்லா தூங்குவாங்க. வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல வேலை நேரத்துல புக் படிக்கிறது, கார்ட்ஸ் ஆறது, தூங்குறது, வெட்டி அரட்டை அடிக்கிறது, இவங்க எல்லாம் சும்மா விட கூடாது, உள்ள தூக்கி போட்டுறணும். நான் போலீஸ் வேலையில சேர்ந்தனா முதல் டியூட்டி தான். உங்களை எனக்கு எல்லா விதத்திலயும் பிடிச்சிருக்குங்க, ஆனா நீங்க போலீஸ்காரர் ஆகணும்னு சொல்றீங்கல்ல, அது மட்டும்தான் பிடிக்கல. சாமான் வாங்க வந்தறேன். இன்ன லண்டன் மாமா, லக்குர்னோ சக்தி கேஷன் கரையில இல்லாத சாமான் எல்லாம் அழிவாத்தானே இருக்கு, அள்ளி கொண்டு போங்கவேன். அனைத்து பொருட்களையும் நேரடி கணத்துடன் பெற்றுக்கொள்ள சக்தி ஃபேஷன் கரை, வாகன தரிப்பட வசதியுடன் பிரம்மாண்டமாக லாக்குர்னோவில் சக்தி ஃபேஷன் கரை. நமக்கு இருக்கிற தொல்லைக்குள்ள இது பெருந்தொல்லையால இருக்கு. இந்த சிக்கல் இருந்து விடுவதற்கு வழியே இல்லையா? மேலும் நிறுவனங்களின் நிர்வாகம் வரவு செலவு கணக்குகளை சுவிஸ் சட்டமுறைப்படி அமைத்துக் கொள்ள நம்பிக்கையுடன் நாடுங்கள். லைஃப் கன்சல்டிங் GmbH, ஸ்டாஃப் ஆஃபீஸ் சாசி 179 8004 Zurich. உங்கள் திருப்தியே எங்கள் இலக்கு. அவசர பண தேவை, கவலை வேண்டாம், உங்களுக்கு உதவி கரம் நீட்ட தயாராக உள்ளது வேலா கிரெடிட். குறைந்த வட்டி வீதத்தில் நிறைந்த சேவை வழங்கும் ஒரே நிறுவனம் வேலா கிரெடிட். சுவிஸில் உள்ள அனைத்து வங்கிகளுடனும் இணைந்து பணியாற்றும் ஒரே நிறுவனம் வேலா கிரெடிட். இன்றைய அலையுங்கள் வேலா கிரெடிட், வார்டன் ஸ்ட்ராஸே 332 8004 Zurich.
இந்த பிஸியான வெளிநாட்டு லைஃப்ல எனக்கு இருக்கிற ஆறுதல்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற என்னோட பிள்ளையோடையும் வைஃபோடையும் பேசுறதுதான். இலங்கைக்கு கால் பண்ணு சொன்னா முதல்ல சரியான செலவு, ஆனா நான் இப்ப யூஸ் பண்ணது சில்லி டாக் ஹோம் சேவ். இலங்கைக்கு 6500 பேச வெறும் 15 பவுன்ஸ் மட்டும்தான், அதாவது 1 நிமிஷம் பேச 1 பென்ஸ் மட்டும்தான். சில்லி டாக் ஹோம் சேவரை யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ்ஏ வசித்தாலும் உபயோகிக்கலாம். To call Sri Lanka for just 1p a minute or 1 cent a minute, visit chilitalk.com. Chilitalk, a Vectone company. உலகம் முழுவதும் பிறந்து வாழும் தமிழ்ச் சொந்தங்கள், உங்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம். இன்னொரு வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இன்றைய வெளிச்சம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தது போன்றும் ஜெனிவாவில் இம்முறையும் தீர்மானங்கள் கொண்டு வரப்படலாம் என்று கூறப்படுகிற ஒரு சூழலில் இந்த கொண்டு வரப்படுகிற தீர்மானங்கள் எப்படி இருக்கக்கூடும், உண்மையில் இந்த தீர்மானம் ஈழத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நிவாரணத்தை கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களாக இருக்குமா இல்லையா என்பது பற்றியும், சர்வதேச அரசியலில் இலங்கை தமிழருடைய பிரச்சனை சமகாலத்தில் எவ்வாறு அணுகப்படுகிறது என்பது பற்றியும் நாங்கள் ஒரு உரையாடலை இன்றைய பொழுது ஆரம்பிக்கிறோம். நேற்றைய உரையாடலின் பொழுது நாங்கள் நேயர்களோடு இணைந்து கொண்டு உங்களோடு இணைந்து கொண்டு இந்த ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் அவற்றினுடைய பலவீனங்கள், எதிர்காலத்தில் தமிழர்கள் தங்களுக்குரிய கோரிக்கையை முன்வைப்பது எப்படி என்பது பற்றி பேசியிருந்தோம். இன்று நாங்கள் இதனுடைய நடைமுறை அனுபவம் சார்ந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு செயற்பாட்டாளராக பல நாடுகளிலும் பலவிதமான ராஜதந்திரிகளோடு சந்தித்து தமிழர்களுடைய பிரச்சனையை பேசி வருகிற சமகாலத்தில் தமிழருடைய அரசியல் போராட்டம், பூகோள அரசியல் விவகாரங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி தொடர்ச்சியாக எழுதி வருகிற ஒரு எழுத்தாளரும் செயற்பாட்டாளருமான நிர்மானுஷன் பாலசுந்தரம் அவர்களை இன்றைய பொழுது இணைத்துக் கொண்டிருக்கிறோம். நேரடியாக எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நாங்கள் உரையாடலாம். வணக்கம் நிர்மானுஷன். வணக்கம் தினேஷ். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள், ஆகவே நாங்கள் கண்டிப்பாக வரவேற்க வேண்டும். கடந்த முறை நீங்கள் வேறு நாட்டில் இருக்கிற பொழுது ஸ்கைப் வழியாக தொடர்பு கொண்ட ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் நேரடியாகவே இன்று பரபரப்பாக பேசப்படுகிற அல்லது எங்களுடைய அரசியலில் இன்றைய சூழலில் முக்கியமான ஒரு விடயமாக எடுத்தாளப்படுகிற ஜெனிவா தீர்மானங்கள் பற்றி தான் பேச வேண்டும். இம்முறை அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வரும், அதற்கு பிரித்தானியா, இந்தியா போன்ற நாடுகள் ஆதரவளிக்கக்கூடும் என்றெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த எதிர்காலத்தை இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு தடை போட்டு வைத்துவிட்டு ஏற்கனவே கொண்டு வந்த தீர்மானங்கள் எப்படிப்பட்டன என்கிறது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். போன முறை ஒரு தீர்மானம் வந்தது, இப்போது 22வது மனித உரிமை பேரவையில் இன்னும் ஒரு தீர்மானம் வரக்கூடும் என்று பேசப்படுகிறது. இந்த கடந்த வருடம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் இருந்த பலமான விடயங்கள், பலவீனமான விடயங்கள் என்று எவற்றை நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது உண்மையில் அங்கே ஒரு இன அழிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிற சமூகத்துக்கு எந்தளவு தூரம் ஒரு பாதுகாப்பினை அல்லது அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நிலையினை தோற்றுவித்தது கடந்த முறை வந்த தீர்மானம்? அதில் சாதகமான விடயம் என்பதை விட அந்த தீர்மானம் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது, அது சாதித்தது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த விடயத்தை நாங்கள் அடுத்ததாக, அதாவது 22வது கூட்டத்தொடரிலே கொண்டு வர இருக்கின்ற தீர்மானம் தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன.
அதிலே குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், எதிர்வரும் தீர்மானம் இறுக்கமானதாக அல்லது ஸ்ட்ராங் ரெசல்யூஷன் என்றதை சொல்கிறார்கள். அவர்கள் எதிர்வரும் தீர்மானமானது ஸ்ட்ராங் ரெசல்யூஷன், அது இறுக்கமான தீர்மானம் என்று சொல்வதன் ஊடாகவே கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானமானது இறுக்கமற்று என்ற விடயத்தைத்தான் இரகசியமாக அல்லது மறுமுறையாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே கடந்த வருடம் கொண்டு வந்த தீர்மானம் என்பது இறுக்கமற்ற தீர்மானம் என்பது தற்பொழுது கிடைக்கின்ற தகவல்களிலிருந்தே தெரிய வருகின்றது. சரி, இறுக்கமற்ற அந்த தீர்மானத்தினூடாக என்ன தமிழர்களுடைய தேசத்தில் நடந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம். இறுக்கமற்ற அந்த தீர்மானம், இதை இறுக்கம் என்று சொல்வதென்ற காரணத்தால், இதுவரும் தீர்மானத்தை இறுக்கம் என்று அவர்கள் சொல்லுகின்ற காரணத்தினால் தான் நான் இதை கடந்த வருடம் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இறுக்கமற்ற தீர்மானம் என்று சொல்லுகின்றேன். இன்னும் குறிப்பாக அதை சொல்லுவாக இருந்தால், ஒரு நீர்த்து போன தீர்மானம், கழுதை தேர்ந்து கட்டரும்பாகும் என்று சொல்வார்கள். அந்த தீர்மானத்தின் தொடர்பாக முதலாவதாக வந்த கசிந்த தீர்மானம் என்பது வேறு, இறுதியாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பது வேறு. தமிழர்களுடைய தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த தீர்மானமும் வர வேண்டும் என்பது தமிழர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம். ஆனால் தமிழர்கள் சார்பாக அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தால், தமிழர்களுக்கு கடந்த ஒரு வருட கால பகுதியில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். சாதகமான விடயங்கள் என்ன நடந்தது? என்னை பொறுத்தவரையில் எனக்கு அந்த தீர்மானத்தால் கொண்டு வந்தபடியா சாதகமான விடயங்கள் எது நடந்தது என்று பார்ப்பதிலும் பார்க்க, பாதகமான விளை விடயங்கள்லாம் தெரிகின்றது. சாதகமான ஒரு விடயம் என்னன்றதை அடுத்ததாக பார்க்க முதல் என்ன நடங்கின்றது. இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள் ஸ்ரீலங்கா அரசானது தமிழர்களுடைய தேசத்தை ஆக்கிரமிப்பதில் தீவிர முனைப்பு காட்டியிருக்கின்றது. இயல்பு வாழ்க்கையே அங்கு ஏற்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலில், அதற்கான அந்த சூழல் இல்லாத சூழலில், எவ்வாறு தமிழர்களுடைய இந்த எதிர்காலமானது ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்கு துணையாக இருக்கப் போகின்றது என்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த தீர்மானத்தினூடாக பார்க்கின்ற பொழுது. அடுத்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அடக்குமுறை மென்மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது. பாரபட்சமான நடவடிக்கைகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இயல்பு வாழ்வு வரவர மோசமடைந்து வருகின்ற ஒரு சூழல் தமிழர் தாயக பகுதியிலே இடம்பெற்று கொண்டு வருகிறது. அடக்குமுறையினுடைய ஒரு வடிவமாக அதாவது வந்து இராணுவமயமாக்கின்ற இந்த சூழல், இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் திறந்தவெளி சிறைச்சாலைக்குள் தொடர்கின்ற இந்த இராணுவ ஆக்கிரமிப்பானது தமிழர்களுடைய அன்றாட வாழ்க்கையை மோசமாக பாதித்திருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகம் ஒரு கல்வி சமூகத்தையே, அதாவது யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட விரிவுரையாளர் உட்பட அனைவரையும் பலாலி இராணுவ முகாமுக்கு அழைத்து ஒரு இராணுவ அதிகாரி பேசுகின்ற ஒரு சூழல் தான் இடம்பெற்றிருக்கின்றது. அதிவேகமான நிலையில் நமது நிலம் இழக்கப்பட்டு வருகின்றது. இந்த தீர்மானம் இதை ஏதாவது தடை செய்ததா சொல்லுவோம் நாங்கள், இந்த தீர்மானத்துக்கும் இந்த நடவடிக்கைக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவோம். நீதியை நோக்கிய இந்த கோல்டன் மார்க்கெட்டின் இவ்வாண்டின் ஆரம்பத்தில் மற்றும் ஒரு அதிரடி மலிவு விற்பனை 50% இருந்து மேலும் 30% விலை கழிவு. புதிய வரவு ஆடை வகைகள், ஆண் பெண் சிறுவர் சிறுமிகளுக்கான அனைத்து வகையான ஆடை வகைகளும், பட்டுப்புடவைகள் 50% இருந்து மேலும் 30% விலை கழிவில். இச்சலுகைகள் பிப்ரவரி மாதம் 1st முதல் 15th வரை ஆயன்சிங் அண்ட் கோல்டன் மார்க்கெட் ஸ்தாபனத்தில் இடம்பெறவுள்ளது. அந்த குழு கூட இலங்கை தூக்குள் நுழைய முடியாத ஒரு தடை இருக்கின்ற பொழுது இந்த தீர்மானம் தமிழ் மக்களுக்கு என்னத்தை கொண்டு வரப்போகின்றது, கொண்டு வந்தது என்ற கேள்வி எழுகின்றது. அந்த கேள்வி எழுகின்ற இந்த தருணத்திலே அடுத்ததாக வர இருக்கின்ற தீர்மானம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை நாங்கள் அடுத்ததாக தீர்மானம் வருவது எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்பதற்கிடையில் இன்னும் ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் கூறுகிற பார்வையில் இந்த கடந்த 12 ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசை கண்டிக்கிறோம் என்கிற கோணத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால், அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிற கால பகுதியிலேயே ஸ்ரீலங்கா அரசு இவ்வளவு வேலைகளை செய்திருக்கிறது என்று நீங்கள் அந்த பட்டியலிட்ட விடயங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். இருந்தால் இந்த தீர்மானத்தால் அங்கே ஒரு துரும்பை கூட ஸ்ரீலங்காவில் கிள்ளி போட முடியவில்லை. ஆகவே அது மறைமுகமாக இந்த தீர்மானம் என்னவற்றை செய்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஸ்ரீலங்கா அரசு தன்னுடைய பாணியில் சகலவற்றையும் செய்வதற்கான ஒரு காலத்தை, அதற்குரிய இடைவெளியினை, அதற்குரிய சூழலை செய்து கொடுப்பதற்கு இந்த தீர்மானம் ஏதுவாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த தீர்மானம் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு விதத்தில் துணை போயிருக்கிறது என்று தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய விளையத்தில். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் எப்படி சொன்னால்? எங்களுடைய இந்த கடந்த 60 காலத்துக்கு மேற்பட்ட
சிங்கள தேசத்துக்கும் தமிழர் தேசத்துக்கும் இடையிலான இந்த நகர்வுகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அதாவது அந்த உள்நாட்டு பொறிமுறை என்று சொல்கிறார்கள், இந்த உள்நாட்டு பொறிமுறை மூலம் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்காது என்பதை என்னுடைய ஆணித்தரமாக நாங்கள் அதை பார்க்கலாம். சர்வதேச மன்னிப்பு சபையே ஒரு விடயத்தை பட்டியலிட்டிருக்கின்றது என்றால் 20 years மேக் டு பிலீவ் ரிப்போர்ட் என்று சொல்லி ஒன்றை சொல்கிறார்கள். இந்த 20 வருட காலம் அதாவது நம்பிக்கை ஊட்டியதை அவர் செய்கிறார்கள். சர்வதேச அழுத்தங்கள் உருவாகின்ற அந்த வேளைகளிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த அழுத்தத்தை தணிப்பதற்காக அல்லது திசை திருப்புவதற்காக உடனடியாக ஒரு ஆணைக்குழுவை உருவாக்கும். அந்த அடிப்படையில் தான் அதாவது முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதிப் போரின் போது ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா அரசு இழைத்த இந்த பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்த போது அதை திசை திருப்புவதற்காக ஸ்ரீலங்கா அரசால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவினுடைய அறிக்கை. இது ஒரு உள்நாட்டு பொறிமுறை. இந்த உள்நாட்டு பொறிமுறைக்கு ஆதரவாகத்தான் ஜெனீவாவில் கடந்த 19வது கூட்டத்தொடரிலே சர்வதேச சமூகத்தால் கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானம். அங்கே நாங்கள் ஒரு விடயத்தை நான் ஆரம்பத்திலையும் கூறியிருந்தேன் என்று சொன்னால் அந்த தீர்மானமானது ஸ்ரீலங்கா மீதான தீர்மானமே தவிர ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தீர்மானம் அல்ல. அதேபோல் தான் அடுத்து வர இருக்கின்ற தீர்மானமும் வர இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது சில தமிழ் அமைப்புகள் கூட ஆதரவு தெரிவித்திருந்தன. ஏனென்றால் படிப்படியாக நகர்வு என்று சொல்லி இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள் படிப்படியாக என்ன விடயங்கள் நகர்ந்தது என்றதை பார்க்க வேண்டும். இதற்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் அமைப்புகள் ஏனெனில் அடுத்த தீர்மானத்துக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு தெரிவிப்பது சால பொருத்தமான ஒரு நகர்வு அல்ல. அது நீதிக்கான எங்களது போராட்டத்தில் ஒரு முட்டுக்கட்டை நிலையை அல்லது மந்தமான நிலையை தோற்றுவிக்கும். அந்த தேக்கமடைகின்ற அல்லது அந்த மந்தமான அந்த நிலை என்பது தமிழர்களுடைய உளவுறனை இன்னும் பாதிக்க செய்வதோடு ஸ்ரீலங்கா தேசம் அது ஸ்ரீலங்கா அரசானது தமிழர்கள் மீது மேற்கொள்ளுகின்ற அடக்குமுறைகளுக்கு துணை நிற்பதாகத்தான் அது இருக்கும். இப்போது நாங்கள் அடுத்த தீர்மானம் என்ன வரப்போகிறது என்று நாங்கள் பார்க்கலாம். எல்எல்ஆர்சியினுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த தீர்மானம் ஏற்கனவே சொல்லியது. அவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் அதனை அமுல்படுத்தவில்லை. ஆகவே இம்முறை இவர்கள் அமுல்படுத்தாத காரணத்தினால் சர்வதேசத்திடம் மாட்டிக்கொண்டார்கள் என்று சில தமிழ் அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். மாட்டிக்கொண்டார்கள். ஆகவே இம்முறை தீர்மானம் கடுமையாக வரப்போகிறது. ஸ்ரீலங்காவை ஒரு பூட்டு போடப் போகிறார்கள். ஸ்ரீலங்கா லொக்குக்குள் வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்வீர்களா நீங்கள்? ஸ்ரீலங்கா தொடர்பான அழுத்தங்களில் ஒரு அதிகரிப்பு வந்திருக்கின்றது ஒரு விடயம். அது தனித்து தமிழர் தேசத்திற்கு ஸ்ரீலங்கா நீதி வழங்குவதற்கு பின்னடிக்கின்றது என்ற காரணத்திற்காக வந்த விடயம் அல்ல. அடிக்கடி நான் சொல்லுற ஒரு விடயம், பூகோள அரசியலில் தேசிய நலனை முதன்மைப்படுத்தி குறிப்பிட்ட தேசங்களின் தேசிய நலன்கள் நிறைவேற்றப்படுவதில் ஏற்படுகின்ற அந்த இழுபறைகள் நிலைகளை தமக்கு சாதகமான வகையில் நகர்த்துவதற்காக ஒரு கடிவாளமாக அல்லது ஒரு கருவியாக தமிழர் தேசத்துக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற இந்த விடயம் ஒரு வகையில் இயக்கப்படுகிறது. இந்த விடயம் இதனுடைய இந்த இயக்கவியல் இந்த நடைமுறையானது ஒரு விடயத்தை சொல்லுகிறது. சர்வதேச சமூகம் இன்று தமிழ் மக்கள் மீது மேற்கொண்ட இந்த இன அழிப்பை இதுவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்வதற்கு இதனை ஒரு கருவியாக பயன்படுத்துவதன் ஊடாக அங்கே ஒரு காத்திரமான ஒரு விடயம் எங்களோடு இருக்கிறது. எங்கள் தேசத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த அநீதி என்பது இந்த சர்வதேச சமூகத்துக்கு தெரிகின்ற என்ற ஒரு விடயமாக இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த இப்போது மீண்டும் இந்த தீர்மானத்துக்கு வருவதாக இருந்தால் தங்களுடைய அந்த தேசிய அல்லது பூகோள அரசியல் அல்லது வர்த்தக நலன்களுக்காக எங்களுடைய இந்த பிரச்சனையை ஒரு கருவியாக ஒரு அழுத்த கருவியாக இவர்கள் பாவித்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர உண்மையில் ஸ்ரீலங்கா அரசை மாற்றுகிற அல்லது உண்மையான அழுத்தம் கொடுக்கிற தீர்மானமாக வரவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சரி, சிம்பிளாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இப்போது வரக்கூடிய தீர்மானம் என்னத்தை சொல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பல தகவல்கள் ஆங்காங்கே கசிந்திருக்கின்றன. இருந்தாலும் நீங்கள் ஒரு அரசியல் நோக்கரும் கூட இந்த எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள், என்ன வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு அனுமானங்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரை இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் அடிப்படையில் கடந்த முறையோடு ஒப்பிடும் பொழுது இந்த தீர்மானம் வந்து எங்களுடைய தமிழர்களுடைய பார்வையில் ஓரளவு ஒரு ஏற்ற சக்தியாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய அர்த்தம் சில ஒரு வகை கருத்துருவாக்கம் ஒன்று இடம்பெறுகின்றது. என்னவென்று சொன்னால் இதுவரை
கூட்டத்தொடரிலே, மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரினிலே ஸ்ரீலங்காவுக்கு நீங்களே குறிப்பிட்டது போல பெரிய ஒரு பூட்டு போட போதன்றது, அல்லது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்க போன்றது. நிச்சயமாக அவ்வாறு இருக்க போறது இல்லை. இன்னொரு படி கடந்த காலத்தை விட இன்னொரு முறை ஒரு வித்தியாசமான கோணத்தில் இது போக போகின்றது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தனித்து தமிழர்களுக்கான நீதி தேடும் பயணத்துக்கானதல்ல. அங்கே ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற நீதியரசர் விவகாரம், அதாவது பிரதம நீதியரசருக்கு எதிராக ஸ்ரீ மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி பீடம் கொண்டு வந்த குற்றவியல் பிரேரணை கடுமையான ஆட்சேபனைக்கு சர்வதேச ரீதியாக உள்ளாகியது. அது தொடர்பாக கண்டனங்களும் ஆழமான கரிசனைகளும் தெரிவிக்கப்பட்ட பொழுதும் அதனை மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி விடமானது கருத்தில் கொள்ளவில்லை. இது சர்வதேச சக்திகளுக்கு பெரும் சினத்தை உண்டு பண்ணிய விடயம். ஆகவே எதிர்வரும் தீர்மானத்தில் பிரதம நீதியரசர் விவகாரமும் முதன்மையான ஒரு விடயமாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய அனுமானம். அதேவேளை கடந்த வருடத்தினுடைய ஒரு ஃபாலோ அப்பாக இந்த அதாவது தமிழர்களுக்கு நீதி தேடும் இந்த விடயமும் இருக்கக்கூடியதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. இப்போது அண்மையில் கொழும்பிலே ஒரு அறிக்கை வெளியாக இருந்தது. அமெரிக்க தூதரகத்தினுடைய ஒரு முக்கிய அதிகாரி ஒருவர், அதனுடைய வெளிவகார அமைச்சருடைய முக்கியமான அதிகாரி ஒருவரை ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிற பொழுது, இம்முறை வரக்கூடிய தீர்மானம் ஸ்ரீலங்காவை தண்டிக்கும் விதத்தில் அமைந்திருக்குமா, அமெரிக்கா ஸ்ரீலங்காவை தண்டிக்க போகிற ஒரு போக்கில் தீர்மானம் கொண்டு வருவதாக சொல்கிறார்களே, இது உண்மையா என்று கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் தெளிவாக, இலங்கையினுடைய நண்பன் என்கிற வகையில் அமெரிக்கா, இலங்கையினுடைய நண்பன் என்கிற வகையில் அமெரிக்கா இம்முறை ஒரு தண்டிக்கிற அளவுக்கான ஒரு தீர்மானத்தை அது கொண்டு வராது, மாறாக அதனை ஊக்கப்படுத்துகிற தீர்மானத்தை கொண்டு வரும் என்று சொல்கிற விடயத்தில் அந்த நண்பன் தாங்கள் அந்த நாட்டுடைய நண்பன் என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சிலவேளை மஹிந்தவினுடைய நடவடிக்கைகள் மீது சற்றே வெறுப்பு இருக்கலாம் இல்லையா? இது என்ன சொல்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இந்த அரசுகள் உடனான நட்பு, இலங்கையினுடைய பெருந்தேசியவாதம் அல்லது இலங்கை அரசு என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனோப்பாங்க, ஆனால் மஹிந்தவின் மீது மட்டும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருப்பது போன்று தான் இருக்கிறது. நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த விடயத்தை இது அமெரிக்காவுக்கும் மஹிந்தவுக்குமான விடயம் என்று சொல்றதில்ல, இதை ராஜதந்திர உறவண்ட ரீதியில நான் பார்க்கிறேன். சரி, ராஜதந்திரத்தில் அது வந்து ஒரு சந்திப்பு, அது ஒரு ராஜதந்திர ரீதியான சந்திப்பு, ஊடகவாளர்களுக்கும் அந்த ராஜதந்திரிக்குமான சந்திப்பு. ராஜதந்திரி எதிரியை கூட ஒரு கட்டமே எதிரி என்று சொல்ல மாட்டார், எதிரியை நண்பன் என்று சொல்லுகிற ஒரு போக்கு தான் இந்த ராஜதந்திரத்தில் இருக்கும். இதற்காக நான் அடித்து சொல்லவில்லை ராஜபக்சவை அமெரிக்கா எதிரியாக பார்க்கின்றதென்றோ, அல்லது வந்து அவர்கள் வந்து இந்த சொல்லாட சொல்கிறாங்கல்ல, ஆனால் வந்து ராஜதந்திரத்தில் இது ஒரு பொதுவான ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. அடுத்தது இந்த இடத்துல நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னென்று சொன்னால், அங்கே சொல்லப்படுறதுக்கும் இங்கே செய்யப்படுறதுக்கும் இடையில வித்தியாசம் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறத எங்களோட கடந்த காலம் சொல்லியிருக்கு. எழுத்தில் வந்து கசிஞ்ச அந்த தீர்மானமே இறுதியில் நடைமுறைப்படுத்தப்படுவதுள்ள மாற்றத்தை கண்டிருக்கண்டா? ஒரு ஊடையாளரான சந்திப்பில் சொல்லப்பட்ட இந்த விடயத்துக்கும் ஜெனிவா களம் எதிர்கொள்ள இந்த இருக்கின்ற இந்த நேரத்தில் சொல்லப்படுற விடயத்துக்கும் இடையில வேறுபாடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாகத்தான் நான் எண்ணுகின்றேன். இப்போது ஜெனீவாவில் வருகிற தீர்மானம், இம்முறை வரக்கூடிய தீர்மானம் ஒரு நீங்கள் குறிப்பிட்டது போன்று கொஞ்சம் வீரியம் கொண்டதாக, ஒரு ஸ்ட்ராங்கானதாக ஒரு விடயத்தை ஸ்ரீலங்காவுக்கு சொல்லக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தாலும் கூட, அங்கு கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தை ஸ்ரீலங்கா மீண்டும் அமுல்படுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு மிக தாராளமாக இருக்கிறது. இது இலங்கையினுடைய வரலாறு, நாங்கள் தற்செயலாக கதைக்கவில்லை, இலங்கையினுடைய வரலாறு என்பதை அதனைத்தான் சொல்கிறது. ஆகவே இவர்கள் அமுல்படுத்தாமல் இருக்க இருக்க ஸ்ரீலங்கா மீது அழுத்தம் கூடும், கடைசியில் ஒரு இடத்தில் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்பதுதான் இந்த உருவாக்கப்படுகிற கருத்தியல் தமிழ் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதனையும் அவர்கள் செய்யாவிட்டால் அடுத்து என்ன? உருவாக்கப்படுகின்ற தமிழ் நம்பிக்கை என்றதல்ல, தமிழர்களிடத்தில் இவ்வாறான ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு சில சக்திகள் முனைக்கின்றன. அந்த சக்திகளுக்கு துணையாக சில தமிழ் தரப்புகள் இருப்பதுதான் கவலைக்குரிய விடயம், அதேவேளை ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இதிலே ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி அவர்கள் போகின்ற பொழுது, அதாவது நிச்சயமாக ஸ்ரீலங்கா மீது அழுத்தம் அதிகரிக்கின்றான். இதில் வந்து எங்களுடைய தேவைகள், எங்களுடைய அபிலாசைகளை நாங்கள் உரத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்றதை நான் அடிக்கடி திருப்ப மீள வலியுறுத்தி கொண்டு சொல்லுறேன். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழர் தரப்புகளுக்கும் ராஜேந்திர தரப்புகளுக்கும் இருந்த இடைவெளி கடந்த ஒரு வருட கால பகுதிக்குள் சற்று குறைவடைந்துள்ளது.
இந்த சற்று குறைவடைந்துள்ள இந்த கால பகுதியிலே இந்த பரப்புரை இந்த லொபிங் அண்ட் அட்வொகசி என்ற இந்த சொல்லப்படுகின்ற பகுதியிலே மேற்குலகத்தில் எதிர்வரும் எதிர்வரும் இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய இந்த 22வது கூட்டத்தொடரிலே மேற்குலகை சார்ந்த சுமார் 9 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. அதில் பிரதான சக்தியாக ஜெர்மனியும் இருக்கப் போகின்றது. இந்த தரப்புகள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவான அதாவது தமிழர் தரப்புக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அதாவது தமிழர் தரப்பு என்று சொல்லவில்லை, தமிழர் தரப்புகளின் நீதி தேடும் பயணத்திற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அத்துடன் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு சாதகமான விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த ராஜேந்திரத்தில் சொல்லுவார்கள் என்கேஜ்மெண்ட் என்ற இந்த விடயம், இந்த ஈடுபாடல் தொடர்ந்து நடக்கிற இந்த நடவடிக்கை சில மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்குது இந்த நாடுகளுடனான தனிப்பட்ட இந்த நட்பு ரீதியான உறவாடல்கள் மூலம். இது வந்து இவர்கள் இந்த நாடுகளும் அதேபோல் வந்து வட அமெரிக்க நாடுகளை பொறுத்தவரையில் வட அமெரிக்க நாடுகளும் எதிர்வரும் கூட்டத்தொடரிலே கொண்டு வர இருக்கின்ற தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அத்துடன் அவர்களும் ஒரு பொதுப்படையாக அவர்களும் தாங்கள் சர்வதேச சுதந்திரமான விசாரணைக்கு சர்வதேச ரீதியான சுயாதீனமான விசாரணைக்கு அதாவது இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்டு வார் கிரைம்ஸ் அண்ட் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி மானுட குலத்துக்கு எதிரானது குற்றத்துக்கும் போர்க்குற்றத்துக்கும் எதிரான இந்த விசாரணைக்கு தாங்கள் ஆதரவளிக்கிறார் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது அரபு நாடுகளை பார்த்தால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முஸ்லீம் மக்களையும் ஒரு வகையில் தலிக்கடாவாக பயன்படுத்தி அரபு நாடுகளுடைய ஆதரவை திரட்டி வைத்திருந்தது. இந்த எதிர்வரும் எதிர்வரும் இந்த கூட்டத்தொடரின் பொழுது இந்த தீர்மானம் கொண்டு வரப்படும் பட்சத்தில் சிலவேளை அரபு நாடுகள் அங்கே சமூகம் அளிக்காமல் இருக்கலாம், பிரசன்னமாக இல்லாமல் இருக்கலாம், அப்சென்டாக இருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் எதிர்வரும் தீர்மானமும் வந்து வெற்றி பெறும். ஆனால் அந்த வெற்றியானது தமிழர்களுக்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது எவ்வாறு அமையப் போகின்றது என்பதுதான் கேள்வி. இப்போது நேற்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு உரையாடலை தொடங்கியிருந்தோம். அந்த உரையாடலில் இன்று பலவிதமான தீர்மானங்கள் அடிக்கடி இந்த ஜெனீவாவில் வந்து போகக்கூடும், சில வந்து போயிருக்கின்றன என்று சொல்லி சொன்னாலும் இதில் வரக்கூடிய எந்த ஒரு தீர்மானமும் இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்களுடைய நிலப்பரப்பை தடுப்பதற்கோ அல்லது அவர்கள் பாதுகாப்போடு உயிர் வாழ்வதற்கான அந்த உரிமையை பாதுகாப்பதற்கோ அல்லது விடுதலை புலிகளுக்கு பிறகான பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் அவர்கள் கௌரவமாக தங்களுடைய தேசிய இனமாக வாழ்வதற்குரிய இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை. ஆகவே தமிழர் தரப்புகள், தமிழ் அமைப்புகள் அந்த கொண்டு வரப்படுகிற தீர்மானங்கள் தமிழருடைய பாதுகாப்பு நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் பற்றி உரையாடியிருந்தோம். நீங்கள் சொன்னீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எங்கேஜ்மெண்ட் என்று கூறுவதில் தமிழ் தரப்புக்கும் இந்த ராஜதந்திர உறவுகளில் ஒரு விதமான கொஞ்சம் அந்த இடைவெளி குறைந்திருக்கிறது என்று சொன்னீர்கள். இந்த இடைவெளி குறைப்பு என்பது தமிழர் தரப்பு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய எதிர்பார்ப்புகளை அழுத்தமாக வைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தமிழர் அந்த உறவு என்ன அடிப்படையிலானது? இந்த இந்த உறவு என்பது எங்களுடைய உரிமையை அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு உறவா அல்லது அவர்களோடு அனுசரித்து அதிகமாக போவதன் காரணமாக நாங்கள் கையாளப்படத்தக்கவர்கள் என்கிற அடிப்படையில் உருவாகுகிற உறவா, எப்படி இருக்கிறது? இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நடவடிக்கை அதாவது இறுதி இலக்கு என்னுடைய செயற்பாட்டு தளம் அதாவது எங்களை சார்ந்தவர்களுடைய செயற்பாட்டு தளம் எப்படி இருக்கின்றால் இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசால் அல்லது சிங்கள தேசத்தால் மேற்கொள்ளப்பட்டது என்பது ஒரு இன அழிப்பு என்பதை நாங்கள் நிரூபிக்கின்ற ஒரு பெரும் சிரமம் மிக்க சவால் மிக்க ஒரு பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த பணியில் ஒரு கட்டமாக சர்வதேச ரீதியான சுயாதீனமான விசாரணை இந்த போர்க்குற்றம் மற்றும் மானுடகுலத்துக்கு எதிரான குற்றம் என்ற விடயத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கட்டம், இறுதி கட்டம் என்பது இந்த இன அழிப்பு என்பதை நாங்கள் நிரூபிப்பது. இந்த கட்டத்திலே நாங்கள் இரண்டு வகையான சவாலை இந்த பயணத்திலே நாங்கள் இரண்டு வகையான சவாலை நாங்கள் சந்திக்கின்றோம். ஒன்று உள்ளக சவால், இரண்டாவது வெளியக சவால். இந்த உள்ளக சவால் என்று சொல்கின்ற பொழுது இந்த மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்ற சில அமைப்புகள் நாங்கள் சர்வதேச தரப்புத்தோடு அனுசரித்து போவதன் ஊடாக நாங்கள் வெற்றி கொள்ளலாம் என்று ஒரு தரப்பு அவர்கள் எண்ணுகிறார்கள். இன்னொரு தரப்பு எப்படி எவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு என்ன தேவை என்பது எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தி அழுத்தமாகவும் உறுதியாகவும் சொல்வதன் ஊடாகத்தான் அடையப்பட முடியும் என்பதில் உறுதியாக நின்று செயற்படுகின்றார்கள். இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கின்றது. இந்த இடைவெளிக்குள் புகுந்துள்ள இந்த சர்வதேச சமூகம் தனக்கு சாதகமான முறையில் தனது நலன்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இதனை நகர்த்துவதற்கு ஒரு நடவடிக்கையை இறங்கியுள்ளது.
இருப்பினும் இந்த தமிழர் தரப்பின் சொல்லுவார்கள் கடும் போக்காளர்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த தரப்பினுடைய தொடர்ச்சியான இந்த நடவடிக்கையானது சர்வதேச ரீதியான சில மாற்றங்களை உண்டு பண்ணியுள்ளது. அதாவது நாங்கள் நடக்கின்ற மாதிரி உள்ளக ரீதியான சவால் என்று சொன்னேன், தமிழர் தரப்புகளே சில ஆதரவாக போகின்ற இந்த சிறதானது வந்து சர்வதேச தரப்புகளுடன் இந்த எங்களுடைய என்ன வேணும் என்று சொல்லுகின்ற இந்த நாகலமை கொண்டது சில அதுவும் எங்களுக்கு சவாலாக இருக்குது. அதை வந்து இப்படி சொல்லிடணும், ஆனால் நீங்கள் இப்படி சொல்லுங்கன்றது ஒரு சவாலாக இருக்குது. நாங்கள் சர்வதேச தரப்புகளுடன் ஈடுபாடல் என்கேஜ்மெண்ட்டுக்கு போக வேணும் என்றால் நாங்கள் என்னத்துக்காக என்கேஜ் பண்ணுறோம் என்றது முக்கியம். எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்காக, எங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இந்த என்கேஜ்மெண்ட்டில் இருக்கிறோம். ஆனால் அந்த அதுக்காக என்கேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே போக சர்வதேச சிறப்பு இப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தங்கடலனை நோக்கி கொண்ட வைக்க ஓமென்று சொல்லிட்டு வந்தோம்னா அதை இன்னத்தை பெற்றுத்தரப்போகுது. அதிலும் பார்க்க நாங்கள் வீட்டை இருக்கலாம். சும்மா நாங்கள் போராடுறோம் என்று முடிவெடுத்தோம் என்று சொன்னால் போராட்டத்தினுடைய இலக்கிய நோக்கித்தான் எங்களுடைய அந்த பயணம் இருக்கணும், எங்களுடைய கவனம் இருக்கணும், எங்களுடைய நகர்வு இருக்கணும். போராட்டத்துக்குள்ள வெவ்வேறு தரப்புகள் வரும், அவர்கள் ஒவ்வொரு விடயங்களை சொல்லுவார். அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் செயற்படுவதாக இருந்தால், அதாவது எங்களுக்கென்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அவர்களுக்கென்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும், இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளிலும் ஒரு பொதுக்கூட்டத்தோடும் அல்லது பொதுக்கூட்ட தொடர்றதுக்கான நகர்வுகளை நாங்கள் மேற்கொள்ளணும். அந்த அடிப்படையில் நாங்கள் அனுசரித்து போகலாம், என்கேஜ்மெண்ட்டை செய்துன்னு இருக்கலாம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே குறித்த தரப்புகள் தங்களுடைய தேசிய நலனுக்காக போருகின்ற நிகழ்ச்சி நிரலின்படி நாங்கள் நடப்புமாக இருந்தால் அந்த நிகழ்ச்சி நிரல் எங்களுடைய நிகழ்ச்சி நிரல் அல்ல, எங்களுடைய நிகழ்ச்சி நிரல் அல்லாதது ஒன்று எவ்வாறு எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும், அதுதான் இந்த அடிப்படை. அப்போ அடிப்படையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அணுகுமுறைகளில் மாற்றம் இருக்கலாம், இலக்கிலும் அடிப்படையிலும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அணுகுமுறைகளில் மாற்றங்களை செய்யலாம், ஆனால் அந்த அணுகுமுறை வந்து இலக்கு நோக்கியதாக கவனத்தை கொண்டுதான் செயற்பட வேண்டும். நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் உரையாட காத்திருக்கிறோம். நேர்கள் நிர்மானுசன் பாலசுந்தரம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு நீண்டகால ஆக்டிவிஸ்ட் மாத்திரமல்ல, அது தவறவும் தொடர்ச்சியான எழுத்துக்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறவர். பலவிதமான கருத்தியல் பற்றிய விடயங்களிலும் பூகோள அரசியல் பற்றியும் சிறப்பான பார்வைகளை கொண்டிருக்கிறவர். ஆகவே நாங்கள் ஒரு அனுபவத்துடனான கருத்துக்கள் என்று அவருடைய கருத்துக்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக உரையாட வேண்டும். சில நிமிடங்கள் காத்திருங்கள், ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் அன்புக்குரியவரின் இழப்பின் துயரை புலம்பெயர்ந்த தமிழினத்துக்கு எடுத்துச் செல்லும் பணியை சிறிய கட்டணத்தை செலுத்தி ஜிடிவியிலிருந்து நீங்களும் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். 0208123385. Debt management, நகை, watches, car, etc. அடைவு நிலையம் குறைந்த வட்டியில் அடைவு செய்வதற்கு நாடுங்கள். Up to 10,000 pounds, 4.49%, 10,000 to 99,999, 3.49%, 100,000 and above, 2.49%. அதிக வட்டியில் உங்கள் பொருட்கள் அடைவில் இருந்தால் மேல் அடைவு செய்து தரப்படும். Money Clinic, Debt Management, 114A, High Street, Edgware, Middlesex, HA8-7HF. தொலைபேசி இலக்கம் 0208-905-676. கோல்டன் மார்க்கெட்டின் இவ்வாண்டின் ஆரம்பத்தில் மற்றும் ஒரு அதிரடி மலிவு விற்பனை 50% இருந்து மேலும் 30% விலை கழிவு. புதிய வரவு ஆடை வகைகள், ஆண் பெண் சிறுவர் சிறுமிகளுக்கான அனைத்து வகையான ஆடை வகைகளும், பட்டுப்புடவைகள் 50% இருந்து மேலும் 30% விலை கழிவில். இச்சலுகைகள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ஆயின் சிங் அண்ட் கோல்டன் மார்க்கெட் ஸ்தாபனத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த பிஸியான வெளிநாட்டு லைஃப்ல எனக்கு இருக்கிற ஆறுதல்னு சொன்னா எங்கில் இருக்கிற என்னோட பிள்ளையோடையும் வைஃபோடையும் பேசுறதுதான். இலங்கைக்கு கால் பண்ணி சொன்னா முதல்ல சரியான செலவு, ஆனா நான் இப்ப யூஸ் பண்ணது சில்லி டாக் ஹோம் சர்வர். இலங்கைக்கு 6500 பேச வெறும் 15 பவுன்ஸ் மட்டும் தான், அதாவது 1 நிமிஷம் பேச 1 பென்ஸ் மட்டும் தான். சில்லி டாக் ஹோம் சர்வரை யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா, USA வசித்தாலும் உபயோகிக்கலாம். To call Sri Lanka for just 1p a minute or 1 cent a minute, visit chilitalk.com. Chilitalk, a Vectone company. குடும்ப ஜவுளிகள் குவிந்து கிடக்குதே, இந்த ஜவுளி பூங்காவின் சொந்தம் யாரடி? சிறிய பெரியவர் மனதை கவருதே, இந்த
பட்டு பூங்காவை படைத்ததாரடி லண்டன் செம்பலி வெனிசன்ஸ்தானம் ஆடைகளால் பறிக்கும் வெனிசன்ஸ்தானம் பந்தங்களின் பருத்தி யுகம் Hailing Road, Bambley, Middlesex, 0208-903-5360. Riyas Collection, London Forest Gate Green Street, Car Park, Kedril, Kramantamah, Thirakkappattullathu. Riyas Collection, Thirappu Vizhavai Munnittu, Anaithu Vagaiyana Design Sarees, Fancy Sarees, Aangal Pengal Silver Silverukkana, Pudhiya Collections Thanathaiyum, Maavarum Mani Vilaiyil Alli Chella Naadungal. Riyas Collection, 258 Green Street Forest Gate, E7-8LF. Thodarbugalukku, 0-20-85-52-28-49. உணவகங்கள் மளிகை கடைகள் வீட்டு கொண்டாட்டங்கள் அனைத்திற்கும் தேவையான இலங்கை இந்திய ஆப்பிரிக்க உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் மீன் வகைகள் குளிர்பான மதுபான வகைகள் காஸ்மெட்டிக் பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அதோடு தரமாகவும் இங்கே பெற்றுக்கொள்ளலாங்க. அதுதாங்க சேந்தனியில் உள்ள ஒரு தமிழர் நிறுவனம் எக்ஸோலேண்ட். சுவையான உணவிற்கு உணவகம், தொந்தரவற்ற வசதியான வாகன தரிப்பிடம். இன்னும் என்னங்க, வந்து பாருங்க எக்ஸோலேண்ட். திரும்ப முடியாது, ரொம்ப தூரமா. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆனா பிலிம்ஸ் பெருமையுடன் வழங்கும் கடல் பிரான்ஸ் முழுவதும் மணிரத்னம் இயக்கத்தில் இன்னிசை புயல் ஏஆர் ரஹ்மானின் இசை மழையில் கடல் கௌதம் கார்த்திக் துளசி நாயர் அரவிந்த் சாமி நடிக்கும் கடல். மேலும் விவரங்களுக்கு ஆனா பிலிம்ஸ் .fr. Laika Mobile has an amazing new offer to call your favorite number in Sri Lanka. Get 1,500 minutes to call your favorite Hutch number in Sri Lanka, or 1,000 minutes to call any other Sri Lankan favorite landline or mobile number for just £15. So, what are you waiting for? To activate, dial the code on the screen. For more information and your free SIM, visit laikamobile.co.uk. Laika Mobile, call the world for less. வீட்டு நிர்மாணம், வீடு நிலம் வாங்குதல், வீட்டை புதுப்பித்தல் மற்றும் வீட்டுக்கு தேவையான கிரானைட் மார்பிள் வீட்டு தளவாடங்கள் குறைவான விலையில் பெற்றிட இன்றே நாடுங்கள். திரு 50 GMBH. குறைந்த வட்டியுடன் கூடிய வங்கி கடன், ஆயுட் காப்புறுதி, வாகன காப்புறுதி, மருத்துவ காப்புறுதி மற்றும் வீட்டு அமைப்பிற்கான காப்புறுதி அனைத்தையும் சீரான முறையில் செய்து தருகிறார்கள் திரு 50 GMBH. திரு 50 GMBH-இன் 10ஆம் ஆண்டின் நிறைவை முன்னிட்டு இலங்கையில் இருந்து வருபவர்களுக்கான மருத்துவ காப்புறுதி முற்றிலும் இலவசம் மற்றும் வெகுமதிகளும் வழங்கப்படும். திரு 50 GMBH நிறுவனம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் திருப்திகரமாக நிறைவு செய்து தருகிறது. புதியதோர் தமிழ் கடை அஸ்வா ஃபுட்ஸ், அனைத்து விதமான உணவு மற்றும் பலசரக்கு பொருட்கள், ஃப்ரெஷ் மீட், வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், நியாயமான விலையில் நிரந்தரமான தரத்துடன் காபாக் வசதியுடன் எல்லாவித வீட்டு தேவைகளுக்கும் அஸ்வா ஃபுட்ஸ், லண்டன் ரோட், நாச்சியம். தொலைபேசி 02-08-337-389. நீர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்திய வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஜெனீவாவில் வருகிற தீர்மானங்கள், அது ஈழத் தமிழருக்குரிய பாதுகாப்பை அல்லது அவர்களுக்குரிய நீதியை ஏதாவது ஒரு விதத்தில் தருவது நோக்கி வருகிறதா, அல்லது பூகோள அரசியல் நலன் சார்ந்த அழுத்த கருவிகளாக மாத்திரம் அவை பாவிக்கப்படுகின்றனமா என்கிற ஒரு கேள்வியோடு நேற்று பல உரையாடலை தொடங்கியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அதில் ஒரு அனுபவம் ஆழம் இரண்டும் கொண்ட ஒரு பார்வையாளராக, ஒரு அரசியல் நோக்கராக நிர்மானுசன் பாலசுந்தரம் அவர்கள் எங்களுடைய கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார். நிர்மாவை பற்றி ஒரு லேசாக சொல்ல வேண்டும். நிர்மா உண்மையில் ஒரு தாயகத்திலிருந்து நீண்ட காலமாக அங்கு பலவிதமான மனிதாபிமான மனித உரிமை பணிகளில் தொடர்ச்சியாக தாயகத்தில் ஈடுபட்டவர். இந்த போராட்டம் முடிவாய்க்கால் வருவதற்கு முற்பட்ட காலத்திலேயே வெளிநாடுகளில் வந்து நீங்கள் அந்த பல வேலைகளை செய்திருக்கின்ற நீங்கள், உங்களுடைய அந்த ஒரு படிப்பு பற்றி ஒரு விடயம் கேட்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய எம்ஏ வந்து இந்த பீஸ் அண்ட் கன்ஃப்ளிக் ஸ்டடிஸ் இல்லையா, அதை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒரு பீஸ் அண்ட் கன்ஃப்ளிக் ஸ்டடிஸ், அதாவது அமைதியும் அதே நேரத்தில் இந்த நெருக்கடிகள் இருக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமான ஒரு பாடத்துறை இல்லையா, உங்களுடைய துறை என்பது
ஒரு கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி அது, அதாவது அதுக்காக நீங்கள் வந்துடுங்களா அல்லது என்னுடைய இந்த கல்வித்துறையானது அதாவது எம்ஏ இன் பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஸ்டடீஸ், அதுதான் அது வந்து சமாதானம் மற்றும் மோதுகை தொடர்பான கற்கனிவர்களில் முதுமானி பட்ட படி சமாதானம் மற்றும் மோதுகை தொடர்பான சொல்வது இதில் வந்து சர்வதேச உறவுகள் தொடர்பாக மோதுகை மாற்று நிலையாக்கம் தொடர்பாக அதாவது கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷன் தொடர்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது வழக்கம். எங்களோட தேசத்துக்கு ஒரு தேவை இருக்கின்ற அடிப்படையில் தேசத்துக்கான வெவ்வேறு பணிகள் இருக்க அதில் இந்த கல்வி என்னடா நான் நம்புகிறேன் அறிவு எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கான ஒரு பெரிய அடித்தளம் பெரிய வலு அது ஒரு பெரிய பலமாக இருக்க போகின்ற அடிப்படையில் இந்த கற்கனிகளில் ஈடுபட்டிருக்கேன். அது என்னுடைய போராட்டத்தினுடைய ஒரு அங்கம். நிச்சயமாக அந்த அந்த விதத்தில் நான் அந்த கேள்வியை கேட்டதற்கு காரணம் இருந்தது என்று சொல்லி சொன்னால் இப்போது பொதுவாக நாங்கள் இந்த மொழிவாய்க்காலுக்கு பிறகான காலகட்டங்கள் அல்லது 2008-2009 பிறகான காலகட்டங்களில் பலவிதமான சிந்தனை ஓட்டங்களை புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் காண்கிறோம். பலர் லொபி என்று கூறுகிற, எங்கேஜ்மெண்ட் என்று கூறப்படுகிற, அட்வகசி என்று கூறப்படுகிற வெளிநாட்டு உறவுகளை ஏற்படுத்துகிற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய பார்வை அவ்வாறு ஈடுபடாமல் வெளியில் இருந்து இந்த விடயங்களை பார்க்குற பார்வைகளுக்கு இடையில் அநேகமான நேரங்களில் ஒரு முரண்பாடு இருக்கும். எங்கேஜ் பண்ணுகிறவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் வெளியில் இருந்து சொல்லுவீர்கள், நாங்கள் அவர்களோடு போய் சந்திக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் கதைக்க முடியாது, நாங்கள் நிலைமையை பார்த்து தான் பேச வேண்டியிருக்கும், நீங்கள் வெளியில் இருந்து சுதந்திரமாக நீங்கள் பேசலாம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் உள்ளே போய் யார் யாரை லொபி பண்ணுறது என்று தெரியாது, இவர்கள் அவர்களால் லொபி பண்ணப்பட்டு வருகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஆகவே நீங்கள் இந்த இரண்டுக்கும் நடுவிலே வருகிறீர்கள். ஒரு அரசியலில் ஒரு அதனுடைய பெரும்படத்தை பார்த்து அதனுடைய ஒரு தெளிந்த பார்வை வைக்கக்கூடிய அதே நேரத்தில் நீங்களும் எங்கேஜ் பண்ணிவிட்டு பலவற்றில் ஈடுபடுகிற ஒருவர் என்கிறபடியினால் உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நடைமுறை யதார்த்தத்துக்கு மிக நெருங்கியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு கேள்வி நிர்மா, முதலில் நாங்கள் தொட்ட விடயம், இப்போது நாங்கள் பார்க்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய பணியிலிருந்து தவறியிருக்கிறது, தோல்வி அடைந்திருக்கிறது என்று அதுவே ஒத்துக்கொண்டிருக்கிறது. மறுமுடியில் நாங்கள் சொல்லுகிறோம், இவர்கள் தீர்மானங்களை கொண்டு வருகிறார்கள், இவர்கள் தான் விடுதலை புலிகளையும் அந்த மக்களையும் அழிப்பதற்கு காரணமாக இருந்தார்கள், ஆகவே அங்கு மக்கள் இன்றும் துன்பப்படுகிற பொழுது அதற்காக இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிற பொழுது ஒரு நேர்கோடு வருகிறது. இவர்கள் எதிரிகளாக இந்த போராட்டத்தில் சித்தரிக்கப்படுகிறது, சர்வதேச சமூகமும் கூட சில நேரம் எதிரிகளாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் நிலைமை அப்படி இருக்க முடியாது இல்லையா, அது முழுமையாக எதிரி என்றும் முழுமையான நண்பன் என்றும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை இல்லையா. ஆகவே இந்த ஆதிக்கு அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்கள் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற தோரணையில் செயற்படவில்லை என்று சொல்லி சொன்னால் இவர்கள் செயற்பட மாட்டார்கள் என்று விமர்சித்து விட்டு ஒதுங்கி இருத்தலும் முடியாது, அதே நேரத்தில் முழுமையாக நம்பி அவர்களை நம்பி சார்ந்து இயங்கவும் முடியாது. இந்த மாற்று என்பது ஒரு ஒரு நாங்கள் ஏதாவது செய்தியாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அது எப்படி சாத்தியமாகும் இந்த ஒரு சூழலில், என்ன அணுகுமுறை நாங்கள் தொடர்ந்து இயங்கி எங்களுடைய பணிகளை செய்வதற்கான கதவுகளை திறக்க முடியுது. ஒரு பெரிய வியாக்கியானம் இதுக்கு கொடுக்காமல் இது ஒரு பெரும் நகர்வு, மிக சுருக்கமாக சொல்லுகிறது என்று சொன்னால் நாங்கள் எந்த நகர்வுகளை செய்தாலும் ரெண்டு விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் நாங்கள் அதுக்கு முதல் ஒரு விடயத்துக்கு வருவோம். தமிழர் தரப்பில் பெரும்பாலானார்கள் இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற சொல்லாடல்களில் ராஜதந்திரம் என்றது ஒன்று இருக்குது, ஜனநாயக ரீதியான நடவடிக்கை ஜனநாயக டெமோக்ராட்டிக் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த நடவடிக்கை இருக்குது. இந்த ரெண்டிலேயும் பெரும்பாலான தரப்புகளுக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. சரி, பெருமளவாக உடன்பாடு இருக்கின்ற ஒரு தளத்தில் இருந்து நாங்கள் எதிர்காலத்தை நோக்குவோம். அந்த எதிர்காலம் என்ன, ரெண்டு விடயமாக இருக்குது தமிழர்களுடைய போராட்ட களம். ஒரு விடயம் வந்து தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்புக்கு நீதி தேடுவது ஒரு களம். அடுத்தது வந்து தமிழர்களுடைய இழந்து போன இறைமையை சுதந்திரத்தை மீட்பதற்கான போராட்டம், உரிமை மீட்புக்கான அந்த போராட்டம், இரண்டும் பின்னி பிணைந்தது. அது ரெண்டும் தான் எங்களுடைய இலக்கினுடைய மாதிரி, எங்களுடைய இலக்கு. அதை நோக்கித்தான் எங்களுடைய நகர்வுகள் செய்ய வேண்டும். நீங்கள் சொன்னது போல லோபிக்கு போகின்ற சில தரப்புகள் வந்து சர்வதேச ரீதியான சில நிகழ்ச்சி நிரல்களை எதிர்கொள்கின்ற போது சவால்களை சந்திக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன் இவர்கள் போனார்கள், எங்களுடைய இலக்கினை நிறைவேற்ற, என்ன இலக்குன்றதை நான் சொன்னேன், அந்த இலக்கை நிறைவேற்றாமல் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் விட முடியாது, ஆதலால் அவர்கள் தமிழ் தரப்புகளால் விமர்சிக்கப்படுகிறார்கள். நாங்கள் கடும்போக்கு தன்மையை கொண்டால் அவர்களை அணுக முடியாத ஒரு சூழல் இருப்பதாக இருக்கின்றது என்று இன்னொரு தரப்பு, அதாவது
சொல்லுகிறது அல்லது இவர்கள் வைக்கிற முன் அதாவது அனுசரித்து போன்றவர்கள் முன்வைக்கின்ற விமர்சனம் என்றால் நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இடையில் ஒரு பொது தளம் ஒன்று பெற வேண்டும். எங்களுக்குடையில் எத்தனை பிரிவுகள் இருக்கலாம், பிளவுகள் இருக்கலாம், கருத்துக்களில் அபிப்பிராயங்களில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இலக்கில வந்து நாங்கள் உறுதியாக இருக்கணும். இலக்கில உறுதியாக இருக்கின்றதாக சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் வந்து இந்த பயணத்தில் இணைந்தே ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆக்சுவலாக டாஸ்க் ஓரியன்ட் மாதிரி இது ஒரு கோல் ஓரியன்ட், இது வந்து ஒரு கோல் ஓரியன்ட் ஜேர்னி, இது ஒரு கோல் பேஸ்ட் யூனிட்டி. இலக்கு நோக்கினதுக்காகத்தான் இந்த ஒற்றுமைப்பாடு இருக்க வேண்டும். இலக்கில் உறுதியாக இருக்க வேண்டும். இலக்கு நோக்கினதுக்காக இந்த ஒற்றுமைப்பாடு இருக்கணும். இந்த இடத்துல இலக்கில் உறுதியாக இருக்கணும். ஆனால் அணுகுமுறைகளில் மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம். சில தரப்புகள் குறிப்பிடுகிறார்கள் தாங்கள் சவால்களை சந்திப்பதாக, இவ்வாறான ராஜேந்திர கடவுள் புகைக்குள்ள இதில் சட்டில் டிப்ளோமசி என்று ஒன்று இருக்குது. இந்த சட்டில் டிப்ளோமசியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னென்னு சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் வந்து துரதிருஷ்டவசமாக எல்லாத்தையும் பகிர முடியாது என்று சொன்னாலும், தனிப்பட்ட அனுபவம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கென்ற நிகழ்ச்சிகள் ஒன்றை வச்சுக்கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராஜேந்திர நகர்களிலே வந்து நான் நட்புகளை பெருக்கின்றேனே தவிர கடும் போக்காளன் என்றோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்றோ சொல்லி இதுவரை மேற்கொள்ளப்பட்டதில், அதாவது முள்ளிவாய்க்கால் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால் கூட அந்த காலப்பகுதியிலிருந்து கூட அந்த வட்டம் ராஜேந்திர இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான வட்டம் வந்து என்ன பொறுத்தவரை அதிகரிச்சிருக்கே தவிர என்றைக்குமே வந்து குறைவடையலை. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், இது என்னுடைய அபிப்பிராயம். அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். நாங்கள் எவ்வாறு அணுகுமுறைகளை மேற்கொள்ளுகின்றோம் என்றதை பொறுத்தும் இருக்குது சொன்னால், என்றால் நாங்கள் வந்து ஒருபடியாக சொல்லிடலாம், ஓகே நாங்கள் இப்போ கொஞ்சம் வளைஞ்சு போவோம், உண்மையின்படி எங்களுடைய நிகழ்ச்சிகள் இதுதானண்ட நாங்களே சொல்கிறோம். ராஜேந்திரன் அவர்கள் கெட்டிக்காரர்கள், அவர்களோட நாங்கள் ஒன்றும் அவர்களை ஏமாற்ற முடியாது, நாங்களே சொல்கிறோம் அவங்களோட அனுசரித்து போகணும் என்று அப்படி என்று சொல்லிக்கொள்கிற நாங்களே எங்கள்ட்ட வந்து நாங்கள் இப்போ இப்படி சொல்லுவோம், இதனோட கிடைச்ச அப்புறம் அடுத்ததுக்கு போவோம்னு சொன்னால் அதை அவர்களால் கணக்கு போட முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. இது நாங்கள் எங்களை நாங்கள் ஏற்று ஏமாற்றிக் கொள்கிறோமே தவிர அவர்களை ஏமாற்றுவதாக நினைக்க வேண்டாம். இதை ராஜேந்திர நகர்வனே சொல்கிறதில்ல, இது வந்து ஒரு வகையில் புல்லியிங், செல்ஃப் புல்லியிங் தான் கிட்டத்தட்ட இதை பொறுத்தவரை. ஸோ இந்த கட்டத்தில் தான் நாங்கள் எங்களோட தேசத்தை முன்னிறுத்தி, நாங்கள் எங்களுடைய தேச நலனை முன்னிறுத்தி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலை வகுத்திருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி நிரலின்படி எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதில் வந்து நிச்சயமாக ராஜேந்திர களம்ன்றது மிக கடினமானது, சவாலான களம் தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படிக்கற்களை அமைக்க வேண்டும். சாதாரண ஒரு வாழ்க்கையிலேயே நாங்கள் ஒரு போராட்டமாக மாறி இருக்கிற ஒரு சூழலில் நாங்கள் இந்த வாழ்க்கையில் மாள முடியாண்டுட்டு என்ன எல்லா மக்களும் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அவலம் போல வேறு யாருக்கு இருக்கு? முள்ளிவாய்க்காலில் அந்த நிகழ் அந்த பேரவலம் நிகழ்ந்த பிறகு மக்கள் எவ்வாறு எங்களுடைய எதிர்காலம் என்பது இருண்டதாக இருந்தது தானே சொன்னார்கள். இன்று என்ன இருக்கிறது? நாங்கள் ஒரு வகையில் போராட்ட மனநிலையோடு இருக்கின்றோம் அல்லவா? ஏன் நாங்கள் தேவையற்ற எதிர்பார்ப்புகளுக்கு இரையாகாதீர்கள் என்ற எங்களை மக்களை நாங்கள் விடுப்பு நிலையில் வச்சிருக்கிறோம். எங்களுடைய உளவுரனை சோதிக்கின்ற மாதிரி எதிரியானவன் ஒரு உளவியல் போர் ஒன்றை, உளவியல் நடவடிக்கை ஒன்றை செய்திருக்கின்றான். எங்களோட மக்களுக்கு இந்த வெற்றி வரும், அடுத்த கூட்டத்தொடரில் வெற்றி வரும் என்று சொல்லிக் கொள்ளுகிற இடத்துல மக்களுக்கு தேவையில்லாமல் நாங்கள் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு களத்தை நாங்கள் திருப்பு முனைமைக்கு ஒரு களமாக மாற்றுவதற்குத்தான் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வெற்றி வரும் என்று அடித்து சொல்லக்கூடிய சூழலில் இல்லை. கால நிர்ணயம் இன்றைய சூழலில் செய்ய முடியாமல் இருக்கு. அதுக்காக நாங்கள் எங்களோட இலக்கை கைவிட்டு போக முடியாது, நாங்கள் இலக்கை கைவிட்டு விட்டோம்னு சொல்லப்பட முடியாது. அதில் நாங்கள் உறுதியோடு பயணித்து கொண்டு தான் இருக்கணும். இன்று வந்து அதாவது 2009 மே மாதம் 19 இருந்த ஒரு இருள் படிந்த மாதிரி இருந்த அந்த சூழலுக்கும் இன்று இருக்கின்ற சூழலுக்கும் இடையிலே மாறுபாடுகள் இருக்கிறது. சர்வதேசம் எவ்வளவு வந்திருக்கு. நான் ஆரம்பத்திலும் ஒரு நேர்காணலில் உங்களோடு குறிப்பிட்டிருந்தேன், ஒரு காலம் விடுதலை புலிகளை மட்டுமே கண்டித்து வந்திருந்தது அந்த சர்வதேச சமூகம், பின்னர் இருதரப்பையும் கண்டித்தது, பின்னர் மனித உரிமைகள் என்ற விடயத்தை எடுத்து கதைச்சது, தற்பொழுது போர்க்குற்றம் மானுடத்துக்கு எதிரான குற்றம் என்று கதைத்து போய்விட்டது, இன அழிப்பு என்ற விடயத்தை இரகசியமாக கதைக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் நான் அறிந்து வைத்திருக்கின்ற அல்லது தற்பொழுது பகிரக்கூடிய தகவல். இன அழிப்பு என்று கதைக்கப்படுறது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஒரு நாள் நடக்கும். நாங்கள் எங்கள மக்கள்கிட்ட ஒன்று இருக்குது, சொல்லுவார்கள் என்ன கல்லறைகளின் மீது அவங்களுடைய இனவழிப்பன்றை கொண்டு வரப்போ என்று சொல்லி போட்டு
இது என்னத்தினுடைய வெளிப்பாடு? இந்த கருத்து என்று சொன்னால், உளவியல் போரினுடைய தாக்கம், விரக்தி, தோல்வி மனப்பான்மை, சோர்வு, போராட திறனியற்ற தன்மை, இதெல்லாம் எதிரி தொடுத்த உளவியல் போருக்குள்ளே எதிரி வகுத்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே வீழ்ந்ததனுடைய வெளிப்பாடு தான் இந்த இது. போராடுற இனம்தான் வில்லம். அதாவது சொல்லுவார்கள், வெல்லன வாழும் தக்கன பிழைக்கும், ஆனால் வெல்லன வாழும். இது எங்களுக்கான ஒரு சவால் மிக்க களம். இது ஒரு போராட்டம். போராட்டம் என்றது தனி ஆயுதம் இன்றி போராடுறதல்ல. இந்த அரங்கு வித்தியாசமான அரங்கு. புதிய அரங்குக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம், ஆனால் இதில் முன்னகர்ந்து இருக்கிறோம் நாங்கள் கணிசமான அளவு. நாங்கள் இதுக்கு இளையவர்களாக இருக்கலாம், அல்லது ராஜதந்திரத்தில் இப்போ பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம். அழ வேண்டிய நேரம் அழுகிறோம், சிரிக்க வேண்டிய நேரம் சிரிக்கிறோம், அடைய வேண்டியதை நோக்கி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். உண்மையில் ஒரு நீண்ட காலமாக மனதில் உறுத்தி கொண்டிருந்த சில விடயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள் நினைக்கிறேன். சில பேருடைய உரையாடலை கேட்டு இருக்கிறோம், சில பேரோடு உரையாடல் நடத்தி இருக்கிறோம். அவர்கள் இந்த நீங்கள் வெளிநாடுகளில் வீரம் பேசுவதை நிறுத்துங்கள் என்று எங்களை நோக்கி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த பட்டு வேட்டிக்கு ஆசைப்பட்டு கட்டியிருந்த கோவணத்தை களவாட கொடுத்தவர்கள் என்று இந்த விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிற தமிழர்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம், இன்றும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எங்களுடைய இலக்கை மனதுக்குள் வைத்து கொண்டு அதனை வெளியில் சொல்லாமல் இவர்களுக்கு இசைந்து போவோம் என்று சொல்லி அதற்கு ராஜதந்திரம் என்று பெயர் வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த கதைகளை சொல்லுகிற பொழுது பல நேரங்களில் மனம் துடிக்கும். இது ஒரு தோல்வி மனப்பான்மையினுடைய அல்லது போராட திராணியற்ற ஒரு எண்ண ஓட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தானே இருக்கிறது என்று பல நேரங்களில் கேட்க தோண்டும், சில நேரங்களில் கேட்க தோண்டும். நீங்கள் அந்த பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். மீண்டும் இந்த விடயத்தை நான் உங்களிடம் தூக்கி வைத்தால், நீங்கள் இப்போ ஊரிலே மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் சும்மா வீரவசனம் பேசி கொண்டிருக்கிறீர்கள், அதனை விடுத்து நீங்கள் இந்தியாவை அனுசரித்து எது சரி செய்கிற வழியை பார்க்க வேண்டும், நீங்கள் இந்த தமிழீழம் என்கிற கதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் சம்பந்தரோடு இணைந்து ராஜதந்திரம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் பேசுகிற பலர் முளைக்க தொடங்கி இருக்கிறார்கள். சில பேர் மிக தீவிரமாக கதைக்கவும் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தாக்கம், இந்த தோல்வி மனப்பான்மை, போராட திராணியற்ற மனோநிலையினுடைய உளவியல் போருடைய வெளிப்பாடு உங்களை தாக்கியது இல்லையா? பல தரப்புகளால் பல சந்தர்ப்பங்களில் என்னை அதற்குள் இரையாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்தன. நான் அதுக்காக பெருசாக வெட்டி விழுத்தினு சொல்லல, நான் ஒரு விழிப்பு நிலையில் இருக்கிறேன். தோல்வி மேம்பாட்டு கூட அந்த உளவியல் போருக்கு தாக்கமடைந்த மனிதர்கள் எல்லோருடைய கருத்துக்கு நான் மதிப்பளிக்கிறேன். அவர்களுக்கு இருக்கின்ற அவர்களை அந்த கருத்தை சொல்வதற்காக இருக்கின்ற உரிமைக்கு நான் மதிப்பளிக்கின்றேன். ஆனால் ஏனைய தரப்புகள் என் மீது ஒரு கருத்தை திணிப்பதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை. அதனை தடுப்பதற்கு எவ்வாறு ஏனையவருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறதோ, அதே போல ஒரு கருத்தை என் மீது அவர்கள் திணிக்கும் பொழுது அதனை எதிர்ப்பதற்கான சுதந்திரம் எனக்கு இருக்கின்ற அடிப்படையில் நான், அதாவது இந்த உளவியல் போரால் பாதிக்கப்பட்டவர்கள், நான் சொல்றேன், உளவியல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உளவியல் போரால் இது தெரிந்து பாதிக்கப்படவில்லை. அப்பாவித்தனமாக எங்களோட மக்கள் இந்த துப்பாக்கிய சூழல் என்றால் இந்த மக்களை நான் விமர்சிக்கல, இந்த உறவுகளை இதை நான் உரிமையோடு தான் நான் என்ற மக்களோட நான் பேசிக் கொள்கிறேன். இந்த விஷயத்த என்னென்று சொன்னால், எதிரி இந்த உளவியல் போரன்றது, உளவியல் போரன்றதே நாங்கள் அதை அறியாமல் எங்களை அது வெட்டி விழுத்து கடற்கரையில் மண்ணுக்கு நிக்கேக்க அதில் வந்து போவேக்குள்ளே நாங்கள் நிக்கேக்க கீழால் அப்படியே மண் அள்ளி கொண்டு போகும், எங்களை அறியாமல் கால் புதஞ்சின்னு இருக்கும். அதை விட மிக மோசமான ஒரு நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே உளவியல் போருக்குள்ளே தாக்கப்பட்டு உளவியல் எதிரியினுடைய உளவியல் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டு அல்லது அதனுடைய தாக்கம் அதிகமாக செல்வாக்கு செலுத்திய மனிதர்கள் சொல்கிறதுக்கு அவர்களுக்கு இயல்பானவரை மன உரனை ஊட்டக்கூடிய வகையில் நடைமுறையை விளங்கக்கூடிய வகையில் என்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்ல முயற்சித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் வந்து எண்ணில செல்வாக்கு செலுத்துவதற்கு நான் இடமளிக்க முடியவில்லை, இடமளிப்பது இல்லை. இப்போது முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு மிகப்பெரிய அவலத்துக்கு பிறகு ஒரு 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 60 ஆண்டுகள் போராடி இருக்கிற ஒரு இனம், தன்னுடைய மிகப்பெரிய கட்டமைப்பாக ஒரு தேசத்தை கட்டி வளர்த்த இனம், ஒரு ஒரு சில மாதங்களுக்குள் அது ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்படுகிற பொழுதும் கண்டிப்பாக ஒரு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். அதனுடைய நம்பிக்கைகளில் நாங்கள் செய்தபடியும் சரியா தப்பா என்கிற கேள்விகள் எழும். அது இதற்கு யார் காரணம் என்று யார் மீதாவது கோபம் கொள்ள வைக்கும்? சரியான எதிரி அடையாளம் காணப்படாவிட்டால் தன்னிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீதே கோபம் கொள்ளும் என்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு உளவியனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடியது பல நாடுகளில் நடந்திருக்கிறது, ஆகவே எங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இதனை ஒரு கூட்டு உளவியல் தாக்கத்தினுடைய வெளிப்பாடு என்று எடுத்துக்கொண்டாலும், நாங்கள் அதனை நேரடியாக நடைமுறை தினந்தோறும் வாழ்வில் சந்திக்கிற பொழுது பல நேரங்களில் அது முரண்பாடுகளுக்கும் வித்திருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் பல விடயங்களில் பேசியிருக்கிறீர்கள். பலரும் என்னிடம் கேட்கிற கேள்வி, நான் அவர்களிடம் கேட்கிற கேள்வி, நேரடியாக ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்ல முடியாத கேள்வி, இந்த ராஜதந்திரம் என்றால் என்ன?
சுருக்கமாக அனுபவத்தின் அடிப்படையில் நடைமுறை சார்ந்து கோட்பாட்டின் அடிப்படையில் சுருக்கமாக சொல்கிறது என்று சொன்னார். ராஜதந்திரம் என்றது ஒரு தேசத்தினுடைய அல்லது ஒரு இனக்குழுமத்தினுடைய இலக்கினை அடைவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஆயுதங்கள் பாவிக்கப்படாத ஒரு மென்தீவிர யுத்தம். இந்த மென்தீவிர யுத்தத்தில் கடும் போக்கும் இருக்கும், மென்மையான போக்கும் இருக்கும். ஆனால் இது ஆயுதங்கள் பாவிக்கப்படாத ஒரு போர் அரங்கு. இந்த ராஜதந்திரத்தில் பிரதானமானதை உண்டை பார்க்கணும் என்னென்று சொன்னால், இந்த ராஜதந்திரத்தினுடைய இலக்கு என்பது எங்களுடைய தேவைகளை நாங்கள் அடைந்து கொள்வது, நாங்கள் பூர்த்தி செய்வது இந்த ராஜதந்திரத்தினுடைய பிரதானமான நோக்கு. இந்த ராஜதந்திரம் வந்து வெற்றியான ராஜதந்திரம் என்னென்று சொன்னால், ஒன்று நாங்கள் தேவையென்று பெற்றுக்கொள்ள போகின்ற அந்த பயணத்தில் மேலும் மேலும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முயற்சிக்குமே தவிர கீழே போகாது. குறைஞ்ச பட்சம் நாங்கள் இருக்கிறதையாவது தக்க வச்சு கொள்ளணும், அதுதான் ராஜதந்திரம். இருக்கிறதையும் நாங்கள் இழந்து போட்டு செய்கிற நகர்வை நாங்கள் என்னென்று சொல்கிறது, அதுக்கு பேர் ராஜதந்திரம் இல்லை, எனக்கு தெரியாது, அதை ராஜதந்திரம் என்று சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய அந்த சுருக்கமாக ராஜதந்திரம். அது ராஜதந்திரம் என்று கூறுகிறவர்களுக்கு அல்லது இன்று இதுதான் என்று கூறுகிறவர்களுக்கு ஒரு ஒரு தகவலாக இருக்கக்கூடும். இவர்கள் இன்னும் சில முக்கியமான விடயங்களை பேச வேண்டும், குறிப்பாக தொட்டு காட்டுவதாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம். இதில் நாங்கள் இடைவேளைக்கு பிறகு தொடுகிற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய வெளிவிவகார செயலாளராக இருந்த ஹிலாரி கிளின்டன் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். ஆகவே அவருக்கு பதிலாக ஜான் கெரி அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஜான் கெரியினுடைய அரசியல் பார்வை என்பது ஈழத் தமிழர்களுக்கு பாதகமானதா சாதகமானதா என்கிற விவாதங்கள் ஏற்கனவே அரசியல் அரங்கில் ஆரம்பமாக இருக்கிற ஒரு சூழலில் அது பற்றி நாங்கள் பார்ப்பதோடு இந்த தமிழர்களுக்குரிய தீர்வு முயற்சிகள் பற்றி இரண்டு இடங்களில் செயற்பாடுகள் நடைபெறுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒன்று தென்னாப்பிரிக்கா இதற்கான முயற்சிகளை எடுப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதிலே கலந்து கொள்வதாகவும் உலகத் தமிழர் பேரவைக்கும் இதில் சம்பந்தம் இருப்பதாகவும் ஒரு தகவல். இரண்டாவது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் பர்க் ஆஃப் ஃபவுண்டேஷன் என்று கூறக்கூடிய ஒரு சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றினுடைய வழிநடத்தின் கீழ் ஒரு கருத்தரங்கு ஜெர்மனியில் நடைபெற்றிருக்கிறது. அதிலும் தமிழ் தரப்புகளை எல்லாம் ஒரு குறைந்தபட்ச தீர்வுக்கு இணைக்கிற ஒரு முயற்சியாக நடந்ததாகவும் அது முதல் முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததாகவும் கேள்விப்படுகிறோம். இந்த தீர்வு முயற்சிகள் பற்றிய விடயத்தையும் தொட்டு நாங்கள் உங்களுடைய கருத்துக்கு வர காத்திருக்கிறோம். சில நிமிடங்களில் மீண்டும் சந்திக்கலாம். கிரின்ஃபர்ட்டில் 15 வருட அனுபவத்துடன் ஆர்எஸ் பிரிண்டர்ஸ் அனைத்து வகையான அழைப்பிதழ்கள், அரங்கேற்ற மலர்கள், நினைவு மலர்கள் உட்பட அனைத்து அச்சு பதிப்புகளையும் உங்கள் உள்ளங்களின் கற்பனைகளை அப்படியே படித்து தருகிறார்கள் ஆர்எஸ் பிரிண்டர்ஸ் ஸ்தாபனத்தினர். ஸ்பெஷல் ஆஃபர் 5000 A5 ஃபுல் கலர் லீவ்லெட்ஸ் டபுள் சைட் ஆன்லி 140 pounds. 200 வெட்டிங் கார்ட்ஸ் பிரிண்ட் எடுத்தால் 100 கிஃப்ட் பேக்ஸ் இலவசம். அனைத்துக்கும் நாடுங்கள் ஆர்எஸ் பிரிண்டர்ஸ், இலக்கு 88 ஃபாஷன்டன் லேன் நார்த், கிரீன்ஃபர்ட் மில்செக்ஸ். இந்த பிஸியான மொழிநாட்டு லைஃப்ல எனக்கு இருக்கிற ஆறுதல்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற என்னோட பிள்ளையோடையும் வைஃபோடையும் பேசுறதுதான். இலங்கைக்கு கால் பண்ணி சொன்னா முதல்ல சரியான செலவு, ஆனா நான் இப்ப யூஸ் பண்ணது சில்லி டாக் ஹோம் சேவர். இலங்கைக்கு 1500 நிமிஷம் பேச வெறும் 15 பவுன்ஸ் மட்டும் தான், அதாவது 1 நிமிஷம் பேச 1 பென்ஸ் மட்டும் தான். சில்லி டாக் ஹோம் சேவரை யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா, USA வசித்தாலும் உபயோகிக்கலாம். To call Sri Lanka for just 1p a minute or 1 cent a minute, visit chilitalk.com. Chilitalk, a Vectone company. தேசத்தின் பாலம், தாயக உறவுகளுக்கான மனிதநேய பணி, இம்முறவுகளின் துயர் துடைத்து அவர்களின் வளமான வாழ்வுக்கு வழி சமைக்கின்றோம். தேசத்தின் பாலம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பணி. பார்வையிட www.engaltesam.com, www.shekdanko.com. இது ஒரு நிதி சேகரிக்கும் விளம்பரம் அல்ல. கிருஷ்ணா கேஷங்கரியின் மாபெரும் விலை குறைப்பு, கைக்குத்தரிசி 5 kg பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அவிதமா 5 kg பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, ஈஸி குக் மற்றும் பாஸ்மதி ரைஸ் 5 kg பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, தின் மின் வாய்கள் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, இதயம் நல்லெண்ணெய் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, கிங்ஸ் கரை பவுடர் விசேட விலை கழிவில் சூர்யா கரை பவுடர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, ஃப்ரோசன் ஃபிஷ் 245 pounds, சில்டா பாஸ்மதி ரைஸ் 24.75, மேலும் பல வீட்டுக்கு தேவையான தரமான உணவு வகைகள் விசேட விலை கழிவில்.
இது மட்டுமல்ல, 50 பவுண்டுகளுக்கு மேல் கொள்வனவு செய்தால் 1 நெஸ்டமோல், 100 பவுண்டுகளுக்கு மேல் கொள்வனவு செய்தால் 5 கிலோ அரிசி, 200 பவுண்டுகளுக்கு மேல் கொள்வனவு செய்தால் 1 பட்டர்ஃபிளை ரைஸ் குக்கர் இலவசம். இன்றைய விஜயம் செய்யுங்கள் கிருஷ்ணா கேஷ் அண்ட் கேரி ஹேஸ். Like a mobile has an amazing new offer to call your favorite number in Sri Lanka. Get 1,500 minutes to call your favorite Hutch number in Sri Lanka, or 1,000 minutes to call any other Sri Lankan favorite landline or mobile number for just £15. So what are you waiting for? To activate, dial the code on the screen. For more information and your free SIM, visit likeamobile.co.uk. Like a mobile, call the world for less. Kasi Pillai Designer Collections takes on an inspirational approach to the world of Asian fashion. We aim to provide the most memorable and significant sari a woman could ever wear in her lifetime. For truly unique and spectacular design that enhance the sheer beauty of all women, think Kasi Pillai Designer Collections. For more information, visit www.kasipillai.com or call 0208-427-2303. நெடுந்தீவு மலர்கிறது. இதோ நெடுந்தீவில் புதிய ஹோட்டல்ஸ், கடலோர பாதைகள், பாலங்கள், கடற்பிரயாணங்கள் அனைத்தும் நவீனமயப்படுத்தப்படும் நிலையில் மாவிலித்துறைக்கு அருகில் அழகிய நவீன வசதிகளுடனான 16 விடுதிகள் அமைக்கப்படுகின்றன. இதில் முதலிட்டு ஹோட்டல்ஸை குத்தகைக்கு பெற்றுக் கொள்ள விரும்புபவர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 0794-77-69-53-776 அல்லது 0744-24-24-21-58-04. ஊரோடு உறவாடி உறவோடு கதை பேசி பாரெல்லாம் சுற்றி வர விரும்புகிறீர்களா? நினைத்த மாத்திரத்தில் குறித்த நேரத்தில் உலகை சுற்றி வரும் பயண ஒழுங்குகளுக்கு உடனே நாடுங்கள் பவலன் டிராவல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ். நாள் மாறாத பதிவுகள், நாணயம் தவறாத வாக்குறுதிகள், பாதுகாப்பு காப்புறுதிகள், குறைந்த விலை பிரயாணச் சீட்டுகள், அன்புக்கும் ஆதரவுக்கும் அழகிய பயணத்திற்கும் நம்பிக்கையோடு நாடுங்கள் பவலன் டிராவல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ். கப்பல் சக்கர் ஸ்ட்ராசே 71-30-63 இட்டிகன் சுவிட்சர்லாந்து. கிளை நிறுவனம் கியோஸ்க் மாகரத்தன் மாகரத்தன் 45-40-53 வாசல். ஜனவரி 23 முதல் பெர்ன் மாநகரில் மீண்டும் நல்லூர் அங்காடி திறப்பு விழாவை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனை. புடுங்கல் அரிசி 5 கிலோகிராம் 11.90 சுவிஸ் ஃப்ராங்க், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. தேங்காய் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அனைத்து இலங்கை மரக்கறி வகைகளும் 1.90 சுவிஸ் ஃப்ராங்கில் இருந்து. இத்துடன் அனைத்து மீன் வகைகள், இறைச்சி வகைகள், கடல் உணவுகள், இன்னும் பல நம்ப முடியாத விலைக்கழிவில் வாரத்தில் 7 நாட்களும் உங்களுக்காக திறக்கப்படும் நாடுங்கள் நல்லூர் அங்காடி, மூட்டன் ஸ்டாஸ் 169-3027 பேர்ன். டென்மார்க் பசார் ஹாஸ்டர்ப்ரோவில் ஏசியா ஃபுட் தமது 2வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து பொருட்களும் 10% விலைக்கழிவில். ஆசிய ஐரோப்பிய உணவுப் பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், உடன்மரக்கறிகள், கடல் உணவுகள், இவை அனைத்தும் ஒரே இடத்தில். இது மட்டுமா, உலகெங்கிலும் 10 நிமிடத்தில் ரியா மணி டிரான்ஸ்ஃபர் ஊடாக பணமாற்று சேவை. தொடர்புகளுக்கு ஏசியா ஃபுட் ஹாஸ்டர்ப்ரோ மற்றும் ரியா ஃபினான்சியல் சர்வீஸ் ஆபீஸ் இன் ஹாப்பன்ஹேகன் சென்ட்ரல் ட்ரெயின் ஸ்டேஷன். தொலைபேசி இலக்கம் 0045-26-35-03-98. இந்த பிஸியான வெளிநாட்டு லைஃப்ல எனக்கு இருக்கிற ஆறுதல்னு சொன்னா எங்கில இருக்கிற என்னோட பிள்ளையோடையும் வைஃபோடையும் பேசுறதுதான். இலங்கைக்கு கால் பண்ணி சொன்னா முதல்ல சரியான செலவு, ஆனா நான் இப்ப யூஸ் பண்ணது சில்லி டாக் ஹோம் சர்வர். இலங்கைக்கு 1500 நிமிஷம் பேச வெறும் 15 பவுன்ஸ் மட்டும்தான், அதாவது 1 நிமிஷம் பேச 1 பென்ஸ் மட்டும்தான். சில்லி டாக் ஹோம் சர்வரை யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ்ஏ வசித்தாலும் உபயோகிக்கலாம். To call Sri Lanka for just 1p a minute or 1 cent a minute, visit chilitalk.com. Chilitalk, a Vectone company.
நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். எழுத்தாளர், செயற்பாட்டாளர் நிர்மானுஷன் பாலசுந்தரம் இப்பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். இந்த போராட்டத்தில் ராஜதந்திரம் என்று கூறப்படுகிறபடி எங்கள் ஜெனீவாவில் வரக்கூடிய தீர்மானங்கள் உள்பட்டதாக தமிழ் சமூகத்தினுடைய உள்ளக வழியக அரசியல் விவகாரங்கள் பற்றி பல விடயங்களை தொட்டிருக்கிறோம். விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும். நிர்மாணிகள், உங்களோடு நான் கேட்க விரும்பிய விடயம், இப்போது அரசியல் தமிழர்களுடைய அரசியல் அரங்கில் பெரிதாக பேசப்படுகிற விடயம் இரண்டாவது முறையாக பேசப்படுகிறது. போன முறை ஒபாமா பதவிக்கு வந்தபொழுது டமல்ஸ் ஃபோ ஒபாமா என்கிற ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. ஒபாமா ஒரு கருப்பினத்திலிருந்து வருகிறபடியினால் ஒரு அடைக்கப்படுகிற இனம் என்கிற அடிப்படையில் ஈழத்தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடும் என்கிற மனோநிலையில் அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு ஹிலரி கிளின்டன் வெளிவகார அமைச்சராக வந்தபொழுது அவர் தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்படக்கூடியவர் என்கிற ஒரு பிரஜை கட்டி எழுப்பப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். இன்று அவரும் பதவியை விட்டு விலகி இருக்கிற ஒரு சூழலில் ஜோன் கெரி இப்போது வெளிவகார செயலாளர் பதவிக்கு வந்திருக்கிறார். இப்போது அந்த கருத்தில் மறுபுறமாக போகிறது. அவர் ஸ்ரீலங்கா அரசுக்கு நன்மை செய்யக்கூடியவராக அவர் இருக்கக்கூடும், அமெரிக்காவுடைய கொள்கை ஸ்ரீலங்கா சார்ந்து இயங்கக்கூடும் என்கிற ஒரு கருத்தில் முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் அமெரிக்காவில் எவர் வெளிவகார வருகிறார் என்பதை பொறுத்து ஈழத்தமிழர்களுடைய அரசியல் சார்ந்து அமெரிக்கா நிலைப்பாடுகள் மாறுமா, அல்லது காலத்துக்கு காலம் இப்படி முன்வைக்கப்படுகிற கருத்தியலை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? ஜோன் கெரி உண்மையில் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவானவர் என்று ஒற்றை வார்த்தையில் கூறப்படுகிற அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? இந்த கருத்துருவாக்கம் தமிழர்களிடத்தில் எங்கிருந்து வருகின்றது என்பதை பார்ப்போம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய உளவியல் நடவடிக்கைகளை, இந்த உளவியல் போரியல் நடவடிக்கையால் தோல்வி மனப்பான்மைக்கு உட்பட்ட ஒரு தரப்பு. அடுத்ததாக யோன் ஹெரி வர இருக்கின்றார். யோன் ஹெரி அவர்கள் வந்து ஸ்ரீலங்கா தரப்புக்கு ஆதரவான ஒருவர் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை அல்லது மாயையை உருவாக்க முற்படுகின்றார்கள். அது முதலாவது விடயம். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், தனிநபர்கள் சில செல்வாக்குமிக்க சக்திகளாக விளங்குகிறார்கள். ஆனால் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லாதிக்க சக்தியினுடைய அந்த வெளிவகார கொள்கை என்பது தனித்து ஒரு நபரால் உருவாக்கப்படுவதோ அல்லது நடைமுறைப்படுத்தப்படுவதோ அல்ல. கொள்கை வகுப்பாளர்கள், கொள்கை வகுப்பு அணி என்ற ஒன்றே இருக்கின்றது. அது ஒவ்வொரு இராஜாங்க செயலாளருக்கும் ஏற்ற மாதிரி அந்த கொள்கைகளை வகுக்காது. இந்த கொள்கை வகுப்புன்றது வந்து 10 வருடத்துக்கு பாதுகாப்பு திட்டம் ஒன்று இருக்கிற மாதிரி, 10 குறிப்பிட்ட இதுக்குன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு நிரந்தரமாக நோக்கி, ஆசியாவை நோக்கி, ஆசியாவில் இருக்கிற தென்னாசியாவென்று பார்த்தா தென்னாசியாவென்று சொல்லிக்குள்ள இலங்கை தீவை நோக்கி ஒரு கொள்கை இருக்கும். அது ஜோன் ஹெரி அவர்கள் வந்தோன்ன சில தருணங்களில் அது சில வடிவங்களில் மாற்றம் எடுக்கலாமே தவிர முற்றுமுழுதாக அமெரிக்காவுடைய ஸ்ரீலங்கா தொடர்பான, அது இலங்கை தொடர்பான வெளிவார கொள்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணப் போவது இல்லை என்பது என்னுடைய எண்ணம். ரெண்டாவது நாங்கள் பார்க்கணும், அமெரிக்கா அமெரிக்கான்னு நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் 3 கட்டமைப்பு இருக்குது. 3 வகை தீர்மானம் எடுக்கின்ற தரப்புகள், அதாவது தீர்மானம் எடுப்பதில் செல்வாக்கு செலுத்தும் தரப்புகள் இருக்கின்றது. அது என்னென்று பார்ப்போம்னு சொன்னால், அமெரிக்காண்டு பார்க்க நாங்கள் வெள்ள மாளிகையை பார்க்கணும். எங்கே ஜனாதிபதி பரக் ஒபாமா அவர்கள் இருக்கின்ற வெள்ள மாளிகை ஒரு செல்வாக்கு மிக்க தரப்பு. அவரால் செல்வாக்கு செலுத்தப்படுகின்ற, கூடுதலான செல்வாக்கு செலுத்தப்பட இருக்கின்றது இராஜாங்க திணைக்கழகம். அங்கே ஜனாதிபதி பரக் ஒபாமா அவர்களால் தான், அவர்களுக்கு நெருக்கமானவர் தான் ஜோன் ஹெரி அவர்கள். அப்படியென்றால் பரக் ஒபாமா அவர்கள் எங்களுக்கு ஆதரவானவர் என்று சொன்ன தரப்புகளால் எவ்வாறு ஜோன் ஹெரி அவர்கள் எதிராக செயற்படுவார் என்று சொல்ல முடியும்? பரக் ஒபாமா அவர்களால் தான் ஜோன் ஹெரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த வாதம் வலுவிழக்கிறது. அப்படி இருந்தும் தோல்வி மனப்பான்மையால் பீடிக்கப்பட்டுள்ள, உளவியல் போரால் தாக்கப்பட்டுள்ள சில தரப்புகள் ஒரு மாயை உருவாக்க இருக்கின்றன. சரி, வெள்ளை மாளிகையை பற்றி சொன்னோம். அடுத்து இராஜாங்க திணைக்களத்தை பற்றி கச்சோம். 3வது பென்டகன், அவர்களுடைய படத்துறை மையம். இந்த 3 அமெரிக்காவினுடைய தேசிய நலனை பூர்த்தி செய்வதில், அவர்களுடைய நகர்வுகளை பூர்த்தி செய்வதில் முக்கியமான தரப்புகள். சரி, நாங்கள் ஜோன் ஹெரி அவர்கள் தொடர்பாக தமிழர்களுக்கு பாதகமாக இருக்கும் என்று ஒரு கருத்துருவாக்கத்தை சில தரப்புகள் செய்ய முற்படுகிறது. ஜோன் ஹெரி அவர்கள் பதவியேற்றிருக்கின்ற இந்த தருணத்தில் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடைவிலகல்கள் இன்னும் அதிகரித்திருக்கு. ஏன் அதிகரித்திருக்குது என்று பார்ப்போம் என்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில், அதாவது பிரதம நீதியரசர் விவகாரத்துக்கு பிற்பாடு ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது. அமெரிக்காவினுடைய முதலீடு என்பது
பிரதம நீதியரசர் விவகாரத்தை ஸ்ரீலங்கா அரசு கையாண்ட விதத்தினால் பாதிக்கப்படும் என்ற துணியிலே அந்த கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அமெரிக்காவுக்கு தேசிய நலன் என்று பார்க்கின்ற பொழுது பொருளாதாரம் முக்கியமானது. அந்த பொருளாதார நலனுக்கு அவர்களுடைய முதலீடு என்பது முக்கியம். அது பாதிக்கப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து அமெரிக்காவுக்கு ஸ்ரீலங்காவுடன் உறவை வளர்ப்பதற்கு பொருளாதாரத்தின் மையமாக அந்த வணிகம், இந்த பொருளாதார தொடர்பாடல்கள் அவசியம். அதுவும் சீனா அதிகமாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த தருணத்திலே அமெரிக்காவுக்கு இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. மூன்றாவது விடயமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இராணுவ உறவு. ஆசிய பசிபிக், அமெரிக்காவினுடைய ஆசிய பசிபிக் கட்டளை பீடமானது ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் பயிற்சி பரிமாற்றங்கள், கூட்டு பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது என்பது உண்மைதான். ஆனால் அந்த உறவில் சில ஈடாட்டங்கள் ஏற்படத் தொடங்கியிருக்கின்றது. இதனை ஒரு உதாரணமாக பார்ப்போம் என்றால், அண்மையில் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தளபதி ஒருவருக்கு அமெரிக்காவுக்கு நுழைவதற்கான விசா அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. காரணம், அவர் போர்ட் குற்றங்களில் ஈடுபட்டிருந்த ஒருவர் என்று. ஆகவே நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது பென்டகனுடன் இராணுவ ரீதியாக சில ஊடாட்டங்கள், சில முறுகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் ஸ்ரீலங்கா செயற்படவில்லை. இந்த நேரத்தில் ஜான் ஹேரி அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். ஜான் ஹேரி அவர்கள் அமெரிக்காவினுடைய தேசிய நலனைத்தானே பூர்த்தி செய்வதற்காக இது ஒரு முக்கியமான ஒரு பதவியை எடுத்திருக்கிறார். இது ஸ்ரீலங்கா போன்ற ஒரு ஊழல்மிக்க நிர்வாகம் அல்லவே. ஆகவே ஜான் ஹேரி அவர்கள் வருவதனூடாக தமிழர்களுக்கு எதிராக நடக்கப் போகும் என்று சொல்லவில்லை. இதனுடைய அர்த்தம், நான் ஜான் ஹேரி அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக அளித்திருப்பான்னு இல்லை. ஹிலாரி கிளிண்டன் அம்மையார் அவர்கள் வந்தபொழுது தமிழர்களிடத்தில், ஹிலாரி கிளிண்டன் அம்மையாரும் வந்து ஜனாதிபதியாக பரக் ஒபாமா அவர்களும் இருக்கின்ற பொழுது பெரிய நம்பிக்கை ஒளி தென்பட்டது. அவர்கள் மனித பண்புகளில் நல்லவர்களாக இருந்தாலும், ஆனால் அவர்களுக்கு அந்த தனி மனிதர்களால் குறித்த தேசத்துக்கிட்டிருக்கின்ற கொள்கைகளையும், கொள்கைகளை தாண்டி செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதுதான் ஜான் ஹேரி அவர்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் அதுக்காக நாங்கள் அதனுடைய அர்த்தம், ஆனால் தனிநபர்களோடும் நாங்கள் உறவாடல்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், தொடர்பாடல்களை நாங்கள் பேண வேண்டும், அதனூடாக கொள்கையில் மாற்றங்களை செய்யக்கூடிய சில நகர்வுகளை நாங்கள் கை கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதாகத்தான் நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக இல்லையா, அது ஒரு இப்போது இந்தியாவை பற்றியும் இதே விதமாக இதே விதத்தில் நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அனைவான நேரங்களில் அந்தந்த நாடுகள் அதற்குரிய ஒரு இயந்திரங்களாக அவை இயங்கும் இல்லையா, அதற்குரிய கட்டமைப்புகள் இருக்கும். ஆகவே வருகிற தனிநபர்கள் தாங்கள் நினைத்தபடி எல்லாம் அந்த இயந்திரத்தை வளைத்து போட்டு விட முடியாத ஒரு சூழல் கூட இருக்கும் இல்லையா. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நேர்களுக்கு போவதற்கிடையில் ஒரு கேள்வி, இந்த இராணுவ மயமாக்கம் பற்றி நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம். இலங்கை தீவுக்குள் தமிழர்கள் இருக்கிற, தமிழர்களுடைய பூர்வீக தாயக பிரதேசங்களில் இராணுவம் மிக அதிகமாக இருக்கிறது. சம்பந்தன் கூட நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார், இந்த மூன்று பொதுமக்களுக்கு ஒரு இராணுவம் என்கிற விதத்தில் இருக்கிறது. அது தவிர இங்கே வன்னி முதற்கொண்டு பல இடங்களில் கண்ணு கட்டுகிற தூரத்தில் எல்லாம் இராணுவ முகாம்களும் இராணுவத்தினரும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இராணுவ மயமாக்கல் என்பது வெறுமனே படைகளை தெற்கிலிருந்து வடக்கில் கொண்டு போய் நிறுத்தி வைப்பது மட்டும்தானா, அல்லது இந்த இராணுவ மயமாக்கலுக்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் ஸ்ரீலங்காவினுடைய பேரினவாத அரசுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், நிச்சயமாக. தமிழர்களுடைய தரப்பு ஏன் ஒரு விடயம் நடைபெறுகின்றது என்பதை பார்க்க வேண்டும். அத்துடன் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை ஆழமாக அவதானிக்க வேண்டும். இந்த ரெண்டு விடயங்களும் முக்கியம். போர் 2009 மே மாதம் முடிவுக்கு வந்ததாக ஸ்ரீலங்கா அரசு அறிவித்த பொழுது சுமார் 19,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு புத்தளப்பகுதி உட்படவும் இருக்கிறதாக அந்த தமிழர் தேசம் வந்து, அல்லது அது வந்து விடுதலை புலிகள் என்ற அந்த கட்டமைப்பு வலுவாக இருக்கின்ற பொழுது சுமார் 19,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தமிழர் தேசத்துக்கு சொந்தமானது என்ற கருத்திலோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் போர் முடிவுக்கு வந்து 4 அண்மிக்கின்ற இந்த தருணத்திலே சுமார் 7,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சிங்கள இராணுவம், அல்லது ஸ்ரீலங்கா ஆட்சி பீடம் இராணுவமயமாக்கியுள்ளது, சிங்களமயமாக்கியுள்ளது. இதற்கு இந்த ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ ஆட்சியில் ஒரு பங்கு பகுதியான பிரதேசம் இல்லையா? அப்ப இப்படியான ஒரு நேரத்தில் எங்கட மக்களிடத்தில் உண்டு வருது, என்னடாப்பா 4 7,000 சதுர கிலோமீட்டரை அவன் ஆக்கிரமிச்சிட்டான் என்றால் போற போக்கில் ஒன்றுமே இருக்காது, எந்த ஒரு நிலமும் இருக்காது, கட்டுறதுக்கு ஒரு துணியும் இருக்காது என்ற நிலப்பாட்டில மக்கள் போகணும். இது என்ன, இப்படியான சிந்தனை எங்கே இருந்து வருது என்று நாங்கள் பார்க்கோம். இதுதான் எதிரி தொடுத்துள்ள இந்த உளவியல் போர், உளவியல் நடவடிக்கை. இப்படி எங்களை சிந்திக்க தூண்டுறது அவனுடைய நடவடிக்கை. அந்த செயல் என்னென்றால், அவன் நடவடிக்கை என்ற செயல் என்னென்றால் இந்த இராணுவ ஆக்கிரமிப்பு, இராணுவ நடவடிக்கை. இதனூடாக அவன் என்ன செய்கிறான் என்றால், எங்களை
நோக்கி. அப்ப நாங்கள் என்ன ஒரு சாதாரண மனநிலை நினைக்கும் இந்த உளவியல் தாக்கத்துக்கு ஈடுபட்ட தரப்பு அல்ல உளவியல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட தரப்பு என்ன நினைக்கும் என்று சொன்னால், ஓ நாங்கள் ஏதாவது கிடைக்கிறதையாவது பெற்றுக்கொள்ளுவோம் என்று. அதுதான் இந்த 13வது திருத்தச் சட்டம் என்ற இந்த மாய வரையடுக்குள்ள விழுந்தன்று போகிற ஒரு தன்மை இருக்குது. அது எடுத்துக்கொண்டு நாங்கள் போய் இந்த மிச்சத்தை போவோம் என்று சொல்லி எதிரி பலமாக இருக்கிறான். எதிரி வந்து இதுக்கு எடுக்கணுமென்றக்காத்தான் இந்த இராணுவம் இதை செய்கிறான். நாங்கள் எதிரின்ற நிகழ்ச்சி நிரலை விளங்கணும், எதிரின்ற நோக்கத்தை விளங்கணும், ஏன் செய்கிறான் என்று நாங்கள் கேள்வி கேட்கணும். நாங்கள் சில சம்பவங்களுக்கு பிரதி செய்பவர்களாக அல்லாத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவர்களாக ரியாக்ஷனரிஸாக இருக்கக்கூடாது. ஒரு இவெண்ட்டுக்கான ரியாக்ஷனரிஸாக இருக்கக்கூடாது. அந்த இன்டென்ஷன் என்ன, ஆழமான பரிமாணம் என்ன, இந்த நகர்வு எங்கே தொடங்கினது, எங்கே நடந்து கொண்டிருக்குது, எங்கே முடிய போகுது என்பதில் நாங்கள் கவனம் செலுத்தணும். அப்படித்தான் ஒரு தேசத்தினுடைய நலனை நாங்கள் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்குது. அதை விட்டுட்டு ஒவ்வொரு விடயத்துக்கு நாங்கள் ரியாக்ஷனரியாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் போராடாதீங்கோ, போய் ஒரு பக்கத்தில் ஒதுங்கிடுங்கோ போ என்ற ஒரு கருத்தை தான் நாங்கள் சொல்லணும். ஒன்றில் போராடுறாக்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கணும். அப்படி இல்லை என்றால் குறைஞ்ச உதவி செய்ய முடியாட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கணும். எங்களை சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன வெளி சில தரப்புகள் சொல்லும், நீங்கள் என்ன வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கதைக்கிறீங்க. நாங்கள் சாதாரணமாக இப்போ வெளிநாட்டுக்கு வந்தார்கள் இல்லை. மணிக் ஃபார்ம் என்றது இப்போ வந்தது. 97வது ஆண்டே பூந்தோட்டம் பகுதியில் இருந்தது கிட்டத்தட்ட. எத்தனையோ பேருக்கு பொக்குளிப்பான் பன்னி காட்டின்ற அந்த வெக்கைக்கு இருந்து எத்தனையோ மலேரியா, இந்த பூந்தோட்டம் முகாமுக்குள்ளே இருந்து எத்தனையோ தடுத்து வைப்புகளுக்கு இருந்து எத்தனையோ விசாரணைகளுக்கு உள்ளே இருந்து தப்பிருந்து அந்த வலிகளை உணர்ந்து போட்டு தான் அந்த வலிகளை அந்த வலிகள் தான் எங்களுக்கு எனக்கு உங்களுக்கு உரமாயினது, உறுதியாயினது. எங்களோட கொள்கைகளில் நாங்கள் உறுதியாக இருந்து எங்களோட தேசத்தின் நிலை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு மக்களின் வலியை உணராமல் நாங்கள் சொல்லல, மக்களின் அவலங்களை தெரியாமல் நாங்கள் சொல்லல. புலம்பெயர்ந்த சமூகத்துக்கும் களத்தில் இருக்கிற மக்களுக்கும் இடையில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுறதுக்கு சில தரப்புகள் முயற்சிக்குது. புலம்பெயர்ந்த சமூகமும் தாயகத்தில் இருக்கிற மக்களும்ன்றது யார், சந்திர மண்டலத்திலிருந்து வந்தவர்களா அல்லது வெவ்வேறு கிரகங்களிலிருந்தா? இது ஒரு ஒரு மரத்தினுடைய வேரும் விழுதுகளும். எங்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம்டா, இங்கே அம்மா அங்கே தான் இருக்கிறா அல்லது ஒவ்வொரு உறவுகளுக்கும் எப்படியோ ஒரு ஆள் இருக்கு அவர்களுடைய நலன். அதாவது வந்து ஒன்று ஒன்று இல்லாமல் அதாவது வந்து இந்த சுவாசம் இல்லாமல் இந்த உடம்பு இயங்க முடியாது. சுவாசம்ன்றது இங்கே இருக்கலாம், உடம்புன்றது அங்கே இருக்கலாம், அல்லது ஆத்மான்றது அங்கே இருக்கலாம், உடல்ன்றது இங்கே நகர்ந்துட்டு இருக்கலாம். ஆகவே நாங்கள் வந்து களமும் அதாவது தாயகமும் இந்த புலம்பு இந்த சமூகமும் கூட்டணிந்து போகணும் என்ற ஒரு தேவையும் இந்த இடத்துல இருக்கிறதா நான் சொல்கிறேன். அங்கே இராணுவமயமாக்கல் நடக்குதுண்டா, அங்கே வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்கல் நடந்து என்றால் திறந்த வழி சிறைச்சாலைக்கு இருந்து அந்த மாணவர்கள் போராடினார்கள். அவர்களுக்கு தெரியாதா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து கதைக்கிறார்கள் என்று சொல்கிறார்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, திறந்த வழி சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அதுவும் மாவீரர் நாள் கொண்டாடுற என்று சொன்னால் ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதம் இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தெரிஞ்சு கொண்ட நிலையிலையும் துணிகரமாக அந்த மாணவர்கள் எடுக்கின்றால் யார் அங்கே இருந்து அவர்கள் போராட முடியும் என்றால் நாங்கள் இங்கே இருந்து என்ன செய்கிறார்கள்? இந்த இடத்துல நான் புலம்பெயர்ந்த மக்களின் சில கட்டமைப்புகளை நான் ஒரு விமர்சனமாக பார்க்குறேன். அந்த மாணவர்கள் சிறைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்ற நேரத்திலையும் எங்களுடைய போராட்ட வேகம் அந்த வீரியம் காணாது. நாங்கள் உலகத்தின் கதவுகளெல்லாம் நாங்கள் தட்டி இருக்கணும், உழுப்பி இருக்கணும் மனச்சாட்சியை. அது புலம்பெயர்ந்த சமூகத்துக்கும் மேற்குலகத்தில் வாடுறேன்னா சரி அல்லது தமிழகத்துக்கும் சரி, உண்மையின்படி அங்கே ஒரு அர்ப்பணிப்பு உயிர் போகும் என்று தெரிஞ்சும் அந்த போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் வந்து உளவியலை பார்க்கணும். இந்த உளவுரனை மன உரனை ஆத்ம பலத்தை வளர்த்தெடுக்கிற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி கொண்டு போகணுமே தவிர எதிரின்ற உளவியல் போருக்குள்ள விழுந்து இராணுவ ஆக்கிரமிப்பின் நோக்கத்தை தான் நாங்கள் பார்க்கணும் என்றதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தருணத்தில். நிச்சயமாக அந்த கருத்தோடு நேர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் வர காத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக சில கேள்விகள் உங்களுடைய கருத்துக்கள் என்பது வரும். உங்களுடைய கருத்தாக இருந்தால் சுருக்கமாக முன்வையுங்கள், கேள்வியாக இருந்தால் மிக தெளிவாக கேளுங்கள். இது எங்களுடைய வழமையான வேண்டுகோள். சிவராமன் என்று நினைக்கிறேன், பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் சிவராம். வணக்கம். சரி ஐயா, உங்களை விட வேண்டி இருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள், மௌனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்று தொலைக்காட்சி பற்றி சத்தத்தை குறைத்துவிட்டு பேசுங்கள் அல்லது அடுத்த நேருக்கு போகலாம். சரி, காத்திருக்கும். அடுத்த நேரை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போது தொடர்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுறீங்க? புலம்பெயர்ந்து வெளியே வந்து இவ்வளவு பெரிய மக்கள் தொகை வந்து நாடு விட்டு வெளியே வந்து நீங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துறேங்கிற ஒரு முறை வந்து சரியா? ஏன்னாக்கா இப்ப நடந்த இப்ப இந்தியா போன்ற மகாத்மா காந்தி
நடப்பு நடத்திய விடுதலை போராட்டமா இருக்கட்டும், நெல்சன் மண்டேலா போன்ற உலக தலைவர்கள் நடத்திய போராட்டமா இருக்கட்டும், நாட்டு மக்கள் நாட்டுக்குள்ளேயே இருந்துதான் இந்த ஒரு போராட்டத்தைய வெற்றி வென்றெடுத்தார்கள். ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நாட்டை விட்டு வெளியேறதுக்கு இப்ப சிங்களக்குரிய எவ்வளவு பெரிய ஒரு இருந்தது, இப்ப எவ்வளவு சதவீதம் மக்கள் குறைந்து போனதால இப்போ உங்களுக்கு நாடு இல்லாம கூட ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அப்படி இருக்கும் போது நீங்க வெளிநாட்டுல இருக்கிற அகதிகளா இருக்கிற மக்கள் பூரா தன்னுடைய மக்களுக்கு அங்க தன்னுடைய மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தன்னுடைய நாட்டிலே இருந்து போராடினாத்தானே தன்னுடைய ஒரு விடுதலையில பெற முடியும். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான். எனக்கு நன்றி ஐயா முகமது, நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது எனக்கு மிக தெளிவாக கேட்கல. நிர்மா கேட்டுதான் எனக்கும் தெளிவாக, சில வேளை தொலைபேசி தொடர்பிலே வந்த பிரச்சனையா இருக்க கூடுமோ, சில வேளை நேர்களுக்கு தெளிவாக கேட்டிருக்க கூடுமோ என்று தெரியவில்லை. ஆனால் கேட்ட கேள்வியை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு சொல்ல பார்க்கிறேன், தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். உண்மையில் மக்கள் போராடுகிற பொழுது அந்த மண்ணிலே இருந்து போராட வேண்டும். பலவிதமான சுதந்திர போராட்டங்கள் அந்த மண்ணிலே நடந்திருக்கின்றன. வெளிநாடுகளில் வந்து இந்த போராட்டங்கள் என்று சொல்வதற்கு அப்பால் உள்ளூரில் தானே அந்த போராட்டங்கள் நடப்பது தானே உண்மையான பலமாக இருக்க முடியும் என்றுதான் நினைக்கிறேன். அந்த கேள்வி வந்தது, அந்த கேள்வி அப்படியே இருக்க குலம் நோர்வேயில் இருந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கேள்வியையும் கேட்டு அதன் பிறகு பதிலுக்கு போகலாம். வணக்கம். வணக்கம், நான் குலம், என்னுடைய பேர் நிர்மலன் தான். சரி, மன்னிக்க வேண்டும் நிர்மலன், சொல்லுங்க. ஒன்று சேர்க்கிறது எப்படியான வழி? முதலாவது கேள்வி. இது வந்து தமிழ்நாட்டுல 7 கோடி மக்கள் இருக்கலாம், இந்த 7 கோடி மக்கள் இந்த தளத்தையும் நாங்கள் ஒன்று சேர்த்து இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகலாம்? இந்த 2 கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க, நன்றி. நன்றி குலம், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்வியை சொன்னீர்கள். உண்மையில் உங்களுடைய கருத்துக்களால் அவர் ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும், அதான் உங்களுடைய பெற்றோரை புகழ்ந்தார் என்று. சரி, இந்த இந்த கேள்வி முதல் வந்த கேள்விக்கும் இதற்கும் கூட ஒரு பொருத்தம் இருக்கிறது இல்லையா? சொல்லுங்கள், இந்த கேள்வி தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். இரண்டாவது கேள்வி தெளிவாக விளங்கியிருக்குது. நான் நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் முதல் கதைத்த நேயரனுடைய கருத்தை நான் விளங்கி கொண்டதன் அடிப்படையில் சொல்கிறேன், மன்னிக்கணும் நான் அந்த கேள்வி தெளிவில்லாதபடியாக தவறாக சொன்னான். நான் நம்புகிறேன் அவர் மகாத்மா காந்தி என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், அதே வேளை களத்தில் தான் இந்த போராட்டம் நடக்கணும் என்று சொல்லியிருந்தார். மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த போராட்ட காலம் என்பது வேறு, அங்கே இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட அந்த சவால்கள் என்றது வேற, தமிழர் தேசத்தோடு ஒப்பிடும் பொழுது மகாத்மா. அதேவேளை நாங்கள் இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அயர்லாந்தை எடுத்துக்கொள்வோம். அயர்லாந்தில் இன்றைக்கும் 4 மில்லியன் மக்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு கதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார்கள், தமிழன் இல்லாத நாடு இல்லை, ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்று ஒன்றை சொல்லுவார்கள். அதே போல் அயர்லாந்து, அதாவது ஐரிஷ் டயஸ்போரான்றது வந்து பிறந்து உலகமெங்கும் பிறந்து வாழ்கிறது, ஆஸ்திரேலியாவிலேயே இருக்கலாம், அமெரிக்காவிலேயே இருக்கலாம், இவரெல்லாம் பிறந்து வாழ்கிற ஒரு டயஸ்போரா. அந்த புலம்பெயர்ந்த சமூகம் என்பது, அதை வந்து ஞாபகம் இருக்கின்றது எனக்கு, அதாவது வந்து அயர்லாந்து வந்து ஒரு ஆயுதமாகவும் அரசியல் போராளிகளாகவும் இரு அமைப்புகள் வருகின்றது. ஜெரி அடம்ஸ் என்று நான் நம்புகிறேன், அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகணும், அந்த நேரத்தில் ஐஆர்ஐ தடை செய்யப்பட்டிருக்குது. அங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த மக்கள், அன்று ஜனாதிபதியாக இருந்தவர் பில் கிளின்டன் அவர்கள், அவரோடு கதைத்து ஜெரி அடம்ஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு போக ஒரு உதவி ஒத்தாசையாக இருக்கணும், அவர் அங்கே போய் இறங்குறார், இதனூடாக உரையாடல்கள் இடம்பெறுது, அதுக்கு பிற்பாடு அவர்கள் பேச்சுவார்த்தையிலேயும் வரையினம், அதாவது இந்த பயங்கரவாதிகள் என்ற தடை நீக்கப்படுது, அதனூடாக இன்னொரு கட்டத்தை நோக்கி அயர்லாந்து போகுது. அதனை வந்து சாத்தியமாக்கியது வந்து அயர்லாந்தினுடைய இந்த புலம்பெயர் சமூகம், ஐரிஷ் டயஸ்போரா. ஆகவே அயர்லாந்து என்பது அந்த அந்த குறிப்பிட்ட அந்த தேசத்துக்குள்ளே அந்த போராட்டம் முடக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பொழுதும் பறந்து வாழ்ந்த இந்த புலம்பெயர் சமூகத்தால் தாக்கத்தை செலுத்தி இன்றைக்கு அயர்லாந்துன்றது ஒரு சுதந்திரமான தேசமாக விளைந்து கொண்டிருக்கின்றது. மகாத்மா காந்தி அவர்கள், மோகனதாஸ் காந்தி அவர்களுடைய அந்த போராட்ட காலம் என்பது வந்து அங்கு வந்து இந்தியர்கள் வந்து, அதாவது இந்தியாவினுடைய அந்த வம்சம் அந்த பரம்பரையினர் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து இந்தியா என்ற தேசத்துக்குள்ளே இருந்தார்கள். அடுத்து அந்த அவர்களுடைய அந்த புலம்பெயர் களம் என்றது வந்து பறந்து விரிந்ததாகவோ வீரியமிக்கதாகவோ இருந்ததாக வரலாறுகளோட படித்ததில் நான் அறியலை. அதனால தான் அந்த போராட்ட களம் அங்கே மையம் உள்ளே இருக்கிற வெளியேற வெளியேற்ற வேண்டிய ஒரு நிலை தான் அங்கே இருந்தது இல்லையா? ஆகவே அப்படி என்று பார்க்கின்ற பொழுது வந்து
நாங்கள் வந்து போராட்டம் ஏனைய போராட்டங்கள்லேருந்து படிப்பினைகளை நாங்கள் பெற்று எங்கட போராட்டத்துக்கு இது பொருத்தமாக இருக்கும் தான் பார்க்கலாம். நாங்கள் கொப்பி பண்ணுறது பிரதி பண்ண முடியாது. தென் சூடான் என்று பார்க்கின்ற பொழுது தென் சூடானை நாங்கள் பிரதி பண்ண முடியாது. அந்த போராட்ட தாற்பயத்துக்கும் பின்புலத்துக்கும் இலக்கு இலக்கினை நகர்த்துவதற்கும் அவர்களுடைய சர்வதேச உறவுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது. அது எங்கே அமைந்திருக்கின்றது என்ற ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அது நிலை அதிலே உள்ள வளம் எவ்வளவு செல்வாக்கை செலுத்தும் சர்வதேச தரப்புகளினுடைய அந்த தலையீட்டுக்கு. ஆகவே அங்கு என்ன எங்களுக்கு படிப்பினியாக இருக்கின்றது, இதனை பெற்றுக்கொள்ளலாம், இதனை தவிர்க்கலாம் என்ற அடிப்படையில் தான் ஒரு போராட்டம் நகர வேண்டும். அதுக்காக மகாத்மா காந்தி அவர்கள் இவ்வாறு தான் இந்த போராட்டத்தை நகர்த்தினுடைய உள்நாட்டில் இருந்தான் இல்லை. இந்த இடத்துல தான் இரண்டாவதாக கதைத்த நோர்வேலிருந்து கதைத்த குலம் என்ற நேயர் குறிப்பிட்டிருந்தார். இந்த 7 கோடி தமிழ் மக்களை நாங்கள் ஒன்றிணைத்து போறோம் என்று. அதே போல புலம்பெயர் தமிழ் அமைப்புகளையும் இந்த இடத்தில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 3 வகை கட்டமைப்பு எங்களோட போராட்டத்தினுடைய முக்கிய சக்திகளாக இருக்க போது. உலகமெங்கும் பறந்து தமிழ் மக்கள் வாழ்ந்து இருக்கின்ற இந்த சூழலில் வந்து இந்த தமிழர்கள் இந்த பறந்து வாழுகின்ற தமிழர்களை வந்து ஒன்றிணைக்கிற அல்லது இந்த போராட்டத்தினுடைய திருப்புமுனை சக்தியாக இருக்க போகின்றது என்னென்றால் முச்சக்திகளின் ஒரு கூட்டமைப்பு. அது என்னென்று சொன்னால் தாயகத்தில் இருக்கின்ற எமது மக்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழ மக்கள், அடுத்தது ஈழ மக்களினுடைய தொப்புள் குறை உடவு என்று சொல்லப்படுகின்ற தமிழகத்தை மக்கள், இந்த 3க்கும் இடையில் ஒரு அந்த அந்த ஒத்திசைவான ஒரு நடவடிக்கை ஒரு பொது தளம் வந்து உருவாக்கப்படுவோம். இதற்கு நாங்கள் 3 வகையாக பார்ப்போம். புலம்பெயர்ந்து வாழுகின்ற இந்த சூழலிலே, அதாவது இந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்துள்ள இந்த ஈழ தமிழர்களுக்கு இடையில் இலக்கை நோக்கிய அடிப்படையில் ஒரு அதாவது வந்து உண்மையின்படி இன்றைக்கு பல குழுக்கள் இருக்கிறதாக கருத்து அபிப்பிராயங்கள் இருக்கிறதா நாங்கள் பேசிக்கொள்கிறோம். இதெல்லாம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் கதைச்ச மாதிரி என்ன சொன்னால் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட தேசம், இன அழிப்பினுடைய உச்சக்கட்டம் நிறைவடைந்து 4 வருடங்கள் கூட ஆகாத நிலையில் நாங்கள் ஒப்பிடும் பொழுது எங்கள் மீது விமர்சனங்கள் இருக்கிறது தான். ஆனால் ஏனைய போராடிய தேசங்களோடு ஒப்பிடும் பொழுது எங்களுடைய போராட்டம் ஒரு பாய்ச்சலை கண்டிருக்கிறது. உலகினுடைய கதவுகளை தட்டி இருக்கிறோம். போராட்டத்தினுடைய சக்கரம் தேக்கமடைந்தாலும் இப்பொழுதும் அசைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் நாங்கள் வைத்திருக்கிறோம். இது இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தேசம் 4 வருஷத்துக்குள்ள சுதாகரித்து விழிப்பு நிலையில் வந்து போராட்டத்தை நடத்துன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை அது வந்து எங்களோட மனோதூரத்துக்கு மிக முக்கியமான விஷயம். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் முன்னுக்கு நகர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் உளவியல் போன்ற தாக்கமும் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இனமன்ற அடிப்படையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வடுவந்தான் இன்று வந்து எங்களை பீடித்து பல குழுக்களை உருவாக்கியிருக்கு. அது எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எறிஞ்சு அது எல்லாத்தையும் தடை நீக்கி எங்களோட இலக்கில் உறுதிப்பட வேண்டிய ஒரு தேவை உண்டு, அவசியமாக இருக்கு. இலக்கை நோக்கிய உறுதி, கோல் பேஸ்ட் யூனிட்டி, அதுதான் ஒற்றுமையை தவிர ஒரேஞ்சு வேணுமென்றவருக்கும் ஆப்பிள் வேணுமென்றவருக்கும் இல்லை. சரிதானே, இது வந்து நாங்கள் இதை எவ்வாறு அடைய போகிறோம் என்றது என்னத்தை வேணுமென்றதை தெளிவாக தெரிஞ்சு அதை அடைகிறதுக்காக நாங்கள் ஒன்றிணைவுதான் இருக்கோம். அதே மாதிரி தமிழகத்திலே அவர்களுக்கு உள்ள ஒரு அரசியல் இருக்குது. பல்வேறு திமுக அதிமுக என்றதெல்லாம் இருக்குது, அவர்களுக்குள்ள அரசியல் இருக்கட்டும். ஆனால் ஈழத்தமிழர்கள் என்று வரும்பொழுகின்ற பொழுது அவர்கள் ஒரு பொது தளத்தில் வரணும் என்றதுதான் அவர்கள் எங்களுக்கு உதவுவார்கள் என்று நம்புகின்ற ஒரு தரப்பு. அது நான் ஒரு கட்டத்தில் எழுதியிருந்தேன், என்னிடமே தமிழகமே கடல் மட்டுமே எம்மை பிரித்திருக்கிறது, சீதைக்காய் ராமர் வந்தார் எங்களுக்காய் யார் வர போகிறீர்கள், காத்திருக்கிறோம் கைவிட்டு விடாதீர்கள் என்று. இந்த நம்பிக்கை என்ற அடிப்படையில் சொல்கிறேன், அவர்களுக்குடையில வேறுபாடுகள் இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்தில் அவர்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக நீதியை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் ஒரு பொதுத்தரத்தில் வர வேண்டும். அடுத்து தாயகத்தில் இந்த 2 தளங்களும் வருகின்ற பொழுது திறந்தவழி சிறைச்சாலைக்குள்ளே அடக்குமுறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்கள் உத்வேகம் கொள்வார்கள். நாங்கள் தொடர்ச்சியான உரையாடல்கள் தொடர்பாளர்களில் இருக்கின்றோம். அந்த மக்களுடைய மனநிலையை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். நான் சந்தித்த அதிகமான இன்றும் உறுதியோடு இலட்சியத்தில் பற்றோடு தேச விட